நன்றி. லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் பா டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முட்டுத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2055 ஆனி 13 நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு துறைசார் வளர்ச்சி ஆண்டாகவும், இம்மாதம் புலம்பியர் சிறுவர் எழுத்தாளர் மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றார். அந்த வகையில் இன்றைய மாதத்தின் நிறைவாக மலர்கின்ற முட்டுத்து மலர்கள் ஜெர்மன் நாட்டில் இருந்து மலர்ந்து மனம் பரப்ப வருகின்றது. இதன் விருந்தினராக இன்று கலந்து சிறப்பிக்கின்றார் இங்கே படித்து ஒரு துறை சார்ந்து படித்து தன்னை கலாநிதியாக உருவாக்கி கொண்டு ஆய்வாளர் விரிவுரையாளராக ஒரு பல்கலைக்கழகத்தில் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமன்றி இல்லாமல் ஒரு ஆராய்ச்சி சார்ந்த ஒரு துறையினை தனது துறையாக தெரிவு செய்து கொண்டு அதனை சிறப்புடன் செய்து கொண்டு வருகின்ற திருமதி பிங்களை செந்திலன் அவர்கள்தான் இன்றைய முட்டுத்துமல நிகழ்ச்சியில் சிறப்பிக்க வந்திருக்கிறார். அவரை எனது முட்டுத்துமல நிகழ்ச்சிக்குள் அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் பிங்களை அவர்களே. வணக்கம் சாந்தினி. உங்களை பற்றிய முன்னோட்டத்தில் உங்கள் அப்பா அம்மா அவர்களையும் குறிப்பிட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் இவர் சிறுவர் அமுத ஆசிரியர் சின்ன ராஜேஸ்வரன் அவர்களதும், திருமதி புனிதவதி ராஜேஸ்வரன் அவர் புனித மலர் ராஜேஸ்வரனின் அன்பு மகளாக வளர்ந்து வந்திருக்கிற பலர் அறிந்திருப்பார்கள் இவரது அப்பாவை. சிறுவர் அமுதம் என்றாலே அது ராஜேஸ்வரன் என்ற பெயர் பொறித்த அளவில் முத்திரை பதித்து ஜெர்மனில் பலம் வந்த ஒரு சஞ்சியாக இருக்கின்றது. அது சிறுவர் எழுத்தாளர் மாதத்தில் சிறுவர் சஞ்சியை பற்றி நாங்கள் ஒரு கருத்துக்களை பகிரப்போகிறோம் என்பதில் எனக்கு உளம் மகிழ்ச்சியே. அந்த வகையில் பிங்களை, நீங்கள் இணைந்தது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது. நீங்கள் தரும் கருத்துக்களை நாங்கள் ஆவலோடு கேட்க இருக்கிறோம். உங்களை அன்புடன் இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்று, நான் முதலே சொல்லி இருந்த போல நீங்கள் இப்பொழுது உயிரியல் விஞ்ஞானியாக ஜெர்மன் ஒரு பல்கலைக்கழகத்தில் கடமையாற்றி கொண்டிருக்கிறீர்கள். ரிசர்ச் அசிஸ்டன்ட், ஆராய்ச்சி உதவியாளராகவும் இருந்து கொண்டு வலம் வந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த துறை என்பது ஒரு எட்ட முடியாத ஒரு பெரிய ஒரு துறை என்று சொல்லலாம். எல்லோருக்கும் அது துறைவாது. உங்களது கெட்டித்தனங்கள் அதில் தெரிகின்றது என கூறிக்கொண்டு இந்த உங்களது அடி வளர்ச்சி பாதையை ஒரு முறை அறிந்து கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அழைப்புக்கு நன்றி. நீங்கள் எதிர்பார்ப்பது எல்லாத்தையும் நான் சொல்வேன் தெரியாது, முயற்சிக்கிறேன். எனது அடிப்படை பாதை என்றால், நான் வந்து எனது 5வது பிறந்த நாள் ஜெர்மனியில் தான் நடந்தது. அதாவது 4 வயது முடிவு ஜெர்மனிக்கு வந்தேன். அப்பா முன்னுக்கே இங்கே வந்து விட்டார். அம்மாவோடு நான் வந்தேன். 5 வயதிலிருந்து ஜெர்மனியில் தான் இருக்கிறேன். இருந்து இங்கிருந்து வகுப்பிலிருந்து கடைசி வகுப்பு மட்டும் ஜெர்மன் தான். அதுக்கு முன்னுக்கு இந்தியாவில் 10 மாதம் இருந்ததால் அங்கே இந்தியாவில் பள்ளிக்கூடம் சென்றிருக்கிறேன். பிறகு இங்கு வந்து படித்தேன். ஆனால் அதான் முதலாவது பள்ளிக்கூடம், அதாவது குரூன்ஃபூல், அது வந்து நான் போகவில்லை என்றே சொல்லலாம். காரணம், இங்கு வந்ததில் எனக்கு உடம்பு ஒத்துக்கொள்ளவில்லை என்ற விட இருக்கு. அதாவது 4வது வகுப்பு மட்டும் 1 நாள் 2 நாள் போவேன், அடுத்த நாட்கள் வீட்டில் இருந்த மாதிரி தான் இருந்தது. பிறகு அதனால் எனது மார்க்ஸ் அதோடும் அவ்வளோ பெரிய திறமை இல்லை. ஏன் நான் இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், எல்லாரும் இதை படித்து படித்து தான் பெருசாக வரணும் நினைக்கிறேன். அது சரி, அப்படி என்ன இப்போ தான் படிக்கணும் இல்லை. அதோடு சேர்த்து அது மட்டுமில்லை, எனக்கு 4வது வகுப்பு மட்டும் பெரிய படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு சொல்லலாம். விளையாட்டாண்டில்லை, அது புதிய இடம். நானும் அம்மா அப்பாவும் மட்டும்தான், மொழி தெரியாது, அதுவாகவும் இருக்கலாம். ஆனால் பள்ளிக்கு போகவே விருப்பம் இல்லை. காரணம், எல்லாரும் ஜெர்மன் ஆட்கள், ஒரு தரம் என்னோட விளையாட மாட்டார்கள். அதால் படிக்கவோ ஒரு இதே இருக்கவில்லை. பிறகு அப்போது இங்கே ஜெர்மனியில் 3 விதமான பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. இப்போ 4 இருக்கிறது. ஹாப்ஷூல, அதாவது எனது ஆசிரியர் அப்போது சொன்னார், இந்த பிள்ளை ஹாப்ஷூலுக்கு தான் போகும் என்று. எனக்கு அப்பா தான் போக இல்லை, ரேஷூலுக்கு விடுங்கோ என்று கொஞ்சம் கேட்டுத்தான் என்னை ரேஷூலுக்கு விட்டேன். அப்போதும் அதே கிட்டத்தட்ட அதே நிகழ்வு. கணக்கு வந்து கணக்கில் நான் தான் எப்போவும்
புலக டிக்காரி. ஆனால் மற்றதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்டன் இல்லை. அப்படி இருக்கேக்க கேன பிறகு மெல்ல மெல்லாமல் சில வேறு படங்களையும் இது வந்தது. அப்போதான் எனக்கு அப்பா தான் நினைப்போம். நாங்கள் ஒரு கிராமத்தில் தான் இருந்தோம், தூரம் என்னது பள்ளிக்கூடம். அப்போ அப்பான் ஒரு நாளும் காரில் கொண்டு போய் விடுவார். அப்போது ஸ்கூல் பஸ்ஸும் இருந்தது தான், ஆனால் நான் ஒரே ஒரு மகள், என்னை தனியாக அவருக்கு மனம் இருக்காது. அதனால் அவர் தான் கூட்டியம் போவார். அப்போ அவர் கூட்டியம் போவதுக்கு ஒரு 20 நிமிஷம் கார் ஓட்டம் என்று சொல்லலாம். அப்போது கணக்கை கதைப்போம். அப்போ நான் ஒரு 6ஆம் வகுப்புக்கு தான் நம்ம தொடங்கின காலம். அப்போ ஒரு நாள் அப்பா ஏதோ சரியான சோகத்தில் இருந்தார் சொல்லி போட்டு, அது மட்டும் அவர் வந்து இந்த பிரைமரி ஸ்கூலுக்கு கூட சொன்னவர், அந்த ஆசிரியருக்கே சொன்னவர், நாங்கள் இப்போ 6 மாசத்தில் பின் திரும்பி போக போகிறோம் இலங்கைக்கு. அதால் திங்களைக்கு வந்து ஜெர்மன் மொழி தெரிய தேவையில்லையாண்டு, கணக்கு மற்ற கொஞ்சம் இங்கிலீஷ் அதுவ தெரிஞ்சால் போதும். ஜெர்மனை வச்சு சிலோன்ல என்ன செய்கிற இந்த மாதிரி இருக்க வச்சா அவர் அவர் அப்பா தெரிஞ்சவர் அதில் தெரியும். அவர் வந்து யாரோட காய்ச்சாலும் அவையில் ஓமான் சொல்ல வச்சிருக்காரு. அப்படித்தான் சொல்லி வளர்த்து அதால் ஜெர்மன் நான் ஹோம்ஒர்க் செய்யாட்டியும் அவையும் கவனிக்க மாட்டேன். அப்படித்தான் இருந்தது என் அவற்ற மனநிலையும் அப்படித்தான். இன்னும் 6 மாதத்தில் அப்படின்னு திரும்பி போவோம். ஆனால் அப்போ வந்து இருந்தோம் திரியோன்னு சொன்னார், இனிமேல் நீங்கள் வடிவாக படிக்கணும் இது மாதிரி இருக்கு. அப்புறம் நாங்கள் எங்களோட வாழ்க்கை நீ இங்கே தான்னு ஒரு சோத்தோர் அப்பா நான் அதை உண்மையாக அவரை பண்ணுவார். இனி வந்து சண்டை எழுப்பி இருக்குது, அது 93-94 ஆண்டுல. அப்போ சொன்னேன் எங்களோட வாழ்க்கை இங்கான் இருக்கு, அதுக்கு தக்க மாதிரி நாங்கள் வாழ வேண்டியதுதான். எப்போ அது போகலாம்ன்ற இது இருக்குதான், அதுக்காக நான் எங்களோட வாழ்க்கை அதுக்கு தக்க மாதிரி மாற்ற முடியாது சொன்னார். அதான் எனக்கு கொஞ்சம் மூட்டு விட்டான்னு சொல்லலாம். அப்புறம் அதான் படிக்க தொடங்கினான். ஆனால் அது 6ஆம் வகுப்பு படிக்கக்கே அப்பா இறந்துட்டார் கார் ஆக்சிடெண்ட்ல. ஆனால் அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, அப்பா முதல் முறையாக நான் டாய்ச் ஜெர்மன் இதில் ஒரு எக்ஸாம் வந்து அது வந்து கிராமர் டெஸ்ட், அது சும்மா எழுதுறது சும்மா கிராமர் இருக்கு அது ரெண்டும். ஆனால் வகுப்புலேயே நான் தான் கூட்டன்னு நல்ல மார்க் வாங்கி அதில் அது சர்ச்சையெல்லாம் இருக்குதான். ஆனால் அவர் வந்து ஒரு விழாக்குத்தானே போனவர், விழாக்கு போயிக்க அவர் கடைசியாக கையெழுத்து போட்ட வந்து அந்த டெஸ்ட்டுக்கு தான் ரெண்டு போட்டு. அப்போ ராஜன் மாமா வந்து நின்றவர். அப்போ போயிக்க என்ற மகள் மற்ற பிள்ளைகள் மாதிரி இல்லை, தனியாக நின்றாலும் நிற்பாள். அதையும் அவர் சொன்னவரான்னு இந்த முதிர்ச்சி கூட அவள் எல்லாம் செய்வாள்ன்றாவதுதான் அவர் வேறோட காய்ச்சா நான் கேட்டது. பிறவந்த அயல் வழி கிட்டினேன் எனக்கு அந்த நாள் கதைக்கல. நான் என் அப்பா ஞாபகப்படுத்தின எனக்கு அந்த டெஸ்ட் அதுக்கான சேகூட்டோட பெருசாட்ட ஜெர்மன் எடுக்கல. ஜெர்மன் நான் வந்தது நான் மொத்தத்துல நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து பள்ளியில ஆளும் கட்டிக்காரியான்னு இல்லை. எனக்கு பிடிச்ச படங்கள்ல நான் கட்டிக்கார், அதில் நான் வகுப்புல முதல. ஆனால் பிடிக்காம போர் அடிச்சா நான் படிக்கவே மாட்டேன். அதாவது வீட்டை வந்து படிக்கிறாக்கள் இல்லை, மார்க்ஸுக்காக படிக்கிறாக்களும் இல்லை. அது அது மாதிரி தான். அதில் எந்த இதை ரிசல்ட் பார்த்தா அதில் ஒன்றும் இருக்கும் நாலும் இருக்கும் எல்லாம் இருக்கும். அது ஆனால் மாறி அடுத்த வருஷம் மாறியும் இருக்கும். நாலு இடத்துல ஒன்றும் எடுப்பேன், அப்புறம் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அதில் படிப்பேன். அது மாதிரி ஆனால் அப்புறம் ஒன்று எழுதிருப்பேன் தான் ஜெர்மன்ல. ஆனால் நாலும் எழுதி இருப்பேன். ஆனால் அவர் கடைசியாக கழுது போட்டு அந்த இதை எனக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் நான் உண்மையத்தில் எனக்கு அவ்வளோ படிப்பில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டன்னு இருக்கையில் ஒரு நாளும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வேறு வளர்ச்ச வந்து எங்களுக்கு அப்பா இறந்தா பிறகு நாங்கள் வந்து அகதிகளாக தான் இருந்தோம் நாங்கள். அது மட்டும் ஒரு அகதி நிலையிலான் இருந்தோம் நாங்கள். எங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் அதாவது இந்த வளர்க்க முடியலை, ஆனால் கூடுதலாக கிடைக்கும் அந்த மாதிரி தான் இருந்தோம் நாங்கள். ஆனால் அப்பா இறந்தவுடனே வந்து அவை ரெண்டும் ஒன்று ரெண்டு செஞ்சிருச்சு சொல்லிச்சுன்னா பொம்பளைகளுக்கு சிலோனில் பிரச்சனை இல்லை, நீங்கள் போகலாம், எங்களோட அகதி இதை இல்லாம அவருக்கு அதுக்கு அவையிலேயே சொல்லிச்சுன்னா அதை விட அதை வாபஸ் வாங்கிட்டு நார்மலான இந்த ஆஃப் அண்ட் ஆஸ் அப்படி எடுக்க சொல்லி. அப்போ அது அதுன்றது வந்து ஒரு 6 மாதம் நாங்கள் இப்போ நீடிக்கணும். அதுக்கு முழுக்க அப்படித்தான் 6 மாதத்துக்கு இருக்கா நீடிக்கணும் நீடிக்கணும். அதுக்கு ஒரே வழி வந்து வேலை செய்யணும். அது முடிஞ்சளவுக்கு கதையாக வேலை செய்யும். அம்மாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, அதனால வேலை செய்ய முடியாது. அப்போ வந்து இல்லை உங்களை உறவினர் வேறு சொந்தக்கார நண்பர்கள் எல்லாருக்கும் பயம் வந்துடுது. இப்போ என்ன அனுப்புறேன்னா என்ன செய்வேன் மாட்டேன். அப்போ நான் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டு வந்தேன்னா அப்போ வந்து நார்மலாக எல்லாரும் படி படி படின்னு சொல்லிங்கன்னா, ஆனால் என்ன வந்து எல்லாரும் 10ஆம் வகுப்புடன் நிற்காட்டி போட்டு ஒரு ஹாஸ்பிட்டலும் செய்து கதையா வேலைக்கு போன்னு தான் சொன்னேன். நான் அப்போ சொல்கிறேன் அதாலாம் எனக்கு அந்த இது வந்து எப்படி சொல்கிறேன் ஒரு
ஃபோர்னர் ஃபோர்னர் சொன்ன, அதாவது நீ எடுக்கக்கூடாத பழம் என்று சொன்னா அந்த பழத்திலாம் கூட ஆசை எடுக்கணும். அப்பான் ஏன் நான் மற்ற வேலையெல்லாம் படிக்கும் படிக்க நான் என் 10-ஆம் வகுப்பு படிக்கணும் நடுவில் நினைச்சேன்னா, அந்த நடுவில் நானும் நினைச்சேன் 10-ஆம் வகுப்பு போய் ஹாஸ்பிட்டலும் செய்யத்தான் நான் நடுவில் நினைச்சேன்னா அப்படி இருக்கேன் ஏன் நான் அப்போ செய்யணும். ஆனா அதுக்கு இப்போ அம்மாவான்னு சொல்லுவேன், உனக்கு படிக்கணும் படி, விசா பிரச்சனைனா அப்பா பார்ப்பா, அப்ப அதுக்காக நீ படி, நீ ஏன் அதுக்காக வேற செய்யற, உனக்கு ஹாஸ்பிட்டலும் செய்யற அந்த லைன்ல வேலைக்கு போற இந்த லைன் வேண்டா அதை செய், இல்லாட்டி நீ வந்து படிக்கிற வேண்டா படியாண்டுதான் சொல்லி கொண்டுவா. அப்படி இருக்கா நான் முந்தி வந்து ஆராய்ச்சி விஞ்ஞானத்தை பற்றிய நெக்கையில நான் நெக்ச்சது வந்து நான் ஃபேஷன் டிசைன் அதாவது உடை அலங்காரம் செய்யற அந்த டிசைன் படிக்கத்தான் நான் நினைச்சேன். அதுக்கா தையல் கலையும் தையல் அரை ஹாஸ்பிட்டலும் செய்யுது அப்படித்தான் நான் அப்ப நினைச்சேன். அப்படி நினைச்சுக்கோனா சரி அப்ப எனது ஒரு நம்பிதான் அவன் வந்து அவனை 10-ஆம் வகுப்பு நின்றுட்டான், அவன் வந்து என்ன பேசினவன் ஏன் நீ அப்படி செய்யற அப்படின்னா ஒரு லைனுக்கு தானே போகலாம், அதாவது நீ அபிட்ரோ செய்து கிண்ணாசத்துக்கு போய் செய்தா நீ பிறகு எந்த இதுக்கும் போகலாம் தானியாண்டு. அவன் என்னட்டு சொன்னவன் அவன் 10-ஆம் வகுப்புல 9-ஆம் வகுப்புலயே நின்றுட்டான் அது. ஆனா அவ சொல்லி நான் அப்புறம் சரி இது செய்தா கொஞ்சம் கூட சான்ஸ் எடுக்கூடாது, எங்களுக்கு இந்த விசால வந்து சில இடங்களுக்கு தான் போகலாம், அதாவது வேற இடத்து வேலை தேடுறதுனாலும் கொஞ்சம் கஷ்டம், அப்ப இதை செய்வ மட்டும் தான் நான் அவிட்ரோ செய்ய கிம்னாசத்துக்கு 10-ஆம் வகுப்பு முடிஞ்ச அப்புறம் கிம்னாசத்துக்கு போனேன். அப்பவும் சில பேர் சொன்ன உங்களோட மார்க் சரியில்லை செய்ய மாட்டீங்க அப்படின்ட்டு, ஆனா படிக்கிற ஆசை வந்து வந்து கிம்னாசியம் போன பிறகுதான் 10-ஆம் வகுப்பு மேல என்ன ஆசிரியரை பொறுத்து, அது இப்பவும் ஆசிரியர் பொறுத்து தான் நான் சொன்ன மாதிரி நான் டிசைனர் தான் போனேன். அப்ப எனக்கு வந்து எங்களை நான் யாஷ்வூல படிக்க உங்களுக்கு கொஞ்சம் ஜெர்மன் சிஸ்டம் தெரிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன், கிம்னாசியத்துல என்ன கூட கண்ட்ரோலர் கூட அதை நாலு மணி இந்த டெஸ்ட் யாஷ்வூல ஹவுஸ்வூலருக்கு அவ்வளவு டெஸ்ட் கண்ட்ரோல் டீச்சர்ஸ் விரும்பினாதான் படிப்பிக்கலாம் படிப்பிக்காமலும் விடலாம். அதுவும் பள்ளிக்கூட பிள்ளைகளா இருக்கேக்க அதை டீச்சர் அதை கொஞ்சம் கதையை மாத்தி அவையில திசையை திருப்ப போனா நாங்கள் அதைத்தான் செய்யறோம், நாங்கான அவையில திசை திருப்பி படிக்க வைக்க பாடம் செய்ய விடாம செய்யற அப்படித்தான் நாங்களும் இருந்தாங்க. அதே எனக்கு பயாலஜி பாடம் பிறகு அந்த டீச்சர் ஒரு நாளும் படிப்பிக்கல, அதே மாதிரி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸும் படிப்பிக்கல, ஆனா கிம்னாசியத்துக்கு போனோம்னா கட்டாயம் ஒரு இந்த பாடத்துல ஒன்று எடுக்கணும். அப்ப சரி கொஞ்சம் ஓகே ஆனது பயாலஜின்னு தான் எடுத்தேன், மேக்ஸ் கட்டாயம் எடுப்பேன் தெரியும். அப்ப நார்மலா பிரெஞ்சு தான் இருக்க நினைச்சேன், நான் டிசைனர் போன கேட்க பிரைஸுக்கு போகணும் வந்து அப்படித்தான் கட் பண்ணி இருந்தேன் அந்த காலத்துல. ஆனா பிரெஞ்சு வந்து வரையல, ஆக்கள் கண்ணகி அப்ளிகேஷன் பண்ணால வரையல, அப்ப நாங்க பயாலஜிக்கு எடுக்க வேண்டி வந்தேன். ஆனா பயாலஜிக்கு எங்களுக்கு வந்து டீச்சர் அப்படி ஒரு டீச்சர் அந்த அப்பா சொல்லுவார், அந்த அப்பா வந்து எனக்கு ஒரு சொத்தும் வைக்கல ஆனா புண்ணியம் எல்லா பிள்ளைகளுக்கும் பாடம் சொல்லி கொடுக்கணும்னு அப்பா அந்த இதா இருப்பா, அது வந்து அம்மா சொல்லுவா அது மாதிரி பாடம் பாடம் சொல்லித்தார எனக்கு எனக்கு டிரெக்டா வந்த மாதிரி. அது மாதிரி தான் அவரும் அவர் இதுல அந்த வகுப்புக்கு போயிக்க 2-3 பேர் தான் அந்த பயாலஜி அல்லது மெடிக்கல் இதுக்கு போக நினைச்சது, ஆனா முடியக்க நாங்க 13 முடியக்க அரைவாசிக்கு மேல ஒரு 17-18 பேருக்கு மேல பயாலஜி மெடிசின் பக்கம் தான் போனவர். ஏன்னா அப்படி ஒரு டீச்சர் எல்லாமே புத்தாமே தொடையில 3 வருஷம், ஆனா அவர் வந்து யூனிவர்சிட்டியை கூட்டி ஒரு யூனிவர்சிட்டிக்கு கூட்டி ஒன்று போய் காட்டுவார், அதை காட்டுவார், வெளியில போவார், அப்படி அந்த இதெல்லாம் பயாலஜி இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதுவும் அவர் தான் சொல்லி, அதாவது நான் 11-ஆம் வகுப்புல யாஷ்வூல இருந்து கிம்னாசியம் பாருண்டா எல்லாரும் கொஞ்சம் சரியான கஷ்டம் வேணும் பாடம் இது இப்ப மாத்தினாங்க கஷ்டம். அப்ப முதல் முறை முதல் டெஸ்ட்ல எனக்கு 5 அப்படித்தான் உண்மையா ஃபெயில், ஆனா முதல் ஒரு டெஸ்ட்ல அப்புறம் அடுத்த டெஸ்ட்ல எனக்கு 3 வந்தது. அதுக்காக டெஸ்ட்ல டெஸ்ட் தர முன்னுக்கு அப்ப அவர் டெஸ்ட் கொடுக்க முடிக்க என்ன கூப்பிட்டார், கூப்பிட்டு கேட்டார் நீ என்ன படிக்க போனா ஃபேஷன் டிசைனர், அதை பார்த்துட்டு அவர் வந்து கவலைப்பட்டார், கவலைப்பட்டுன்னு நான் 25 வருஷமா டீச்சரா இருக்கு எனக்கு தெரியும் நீ வந்து உனக்கு எந்த லைனும் கூட மெடிக்கல் லைன் அல்ல பயாலஜி ஆராய்ச்சி லைன் மட்டும் அதுல எனக்கு கொண்டு வந்தது. அப்பதான் இதுல இருக்கிற மற்ற வகுப்புல இருக்கிறவரை வந்து நான் 8-ஆம் வகுப்புல இருந்து படிப்பிக்கிறேன் நீ நடுவில் வந்து உலகதியா பிக்கப் பண்றேன் அப்படி அவர் தான் ஆராய்ச்சி இதுவரை ஒரு நாளும் இருக்கவே இல்லை. பயாலஜி படிக்க தொடங்கி அப்ப அந்த கேள்வியில கடைசியா டிப்ளோம் இருந்த பேச்சுலர் மாஸ்டர் மாத்தம் இருக்கா டிப்ளோம்ன்றது வந்து இங்க மாஸ்டர் இல்ல அதே தான் எம்எஸ்சி நான் செய்த டிப்ளோம் அதுக்கு அடுத்த இருந்து எம்எஸ்சி மாத்தினவே அப்ப டிப்ளோம் செய்தான். அதுவும் அப்படித்தான் டிப்ளோம் செய்து போட்டு என்ன செய்வேன்னு தெரியாது,
உண்மை சொன்ன அப்ப தெரிஞ்சிருந்தா சிலவட படிச்சிருக்கேன் மேடம், இந்த பயாலஜி அதெல்லாம் வேலை வாய்ப்பு சரியான குறை வேலை வாய்ப்பு குறைவான இடங்கள்னு சொல்லலாம். ஆனா அது படிச்சேன், படிச்சு போட்டு படிச்சேன், சரி நீ கடைசி ஒரு 2 மாசம் நீ என்ன செய்வோம் சொல்ல, அப்புறம் ப்ரொஃபஸரே சொன்னார் பிஹெச்டிக்கு அப்ளிகேஷன் பண்ண ஒரு கிராண்ட் கிடைக்கும் மேடம். அதுவும் தற்செயலத்தான் அந்த யூனிவர்சிட்டியில ஒரு இது இருந்தது. அதுல ஒரு வருஷம் இன்டர்நேஷனல் கிராஜுவேட் ஸ்கூல் உண்டு, உலகத்துல இருந்து ஒரு 10 பேரை எல்லாரும் அப்ளிகேஷன் போடலாம், ஒரு 10 பேர் எடுத்து அவருக்கு ஸ்டிபென்யமா கொடுப்பினோம். அது வந்து நார்மலா ஃபுல் ஆயிடும். அந்த வருஷத்துக்கு ஏதோ ரெண்டு கொஞ்சம் காக்க குறைஞ்சாலும் 2-3 இடம் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் பீரியட்டா முடிஞ்சது அப்ப, அப்படி இருக்க அந்த 2-3 வருஷத்தை நீ செய்யணும் இருக்கு. அப்ப நான் போட்ட உடனே நான் கிடைச்சிட்டா உண்மையா அதிர்ஷ்டம் அந்த விதத்துல அதிர்ஷ்டம். ஆனா அது நார்மலா நார்மலா இந்தியன்ஸ் மெக்சிகோல இருந்து வந்த வேல் ரஷ்யால இருந்து அப்படி இருந்த வேல் அப்ப அதை தொடங்கினான். அப்புறம் அங்க அதுல இருந்தா பிஹெச்டி தொடங்கினான். பிஹெச்டி தொடங்கி கொஞ்ச நாள்ல எங்க ப்ரொஃபஸர் வந்து கேளுலாம் தொடங்கினவர், அவரான அவருக்கு இடம் கெட்டிங்கல்ல கிடைச்சது. அப்ப அப்படியே யூனிவர்சிட்டி மாறி மாறிக்க அம்மா என்னோட வந்தா, அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, எங்க அம்மாவுக்கு விசா சரியில்லை. அப்ப இப்ப அதுக்கும் அங்க கெட்டிங்கல்ல ஆக்கள் சோர்ஸ் எல்லாம் எனக்கு பிரச்சனைகள் வந்தது. அதுக்கும் அதுக்கு வந்து இந்த அப்பத்தைய ப்ரொஃபஸர் அவர் போன் பண்ணி சோசலோட கழிச்சு என்ன அவருக்கு வந்து பிள்ளையான சட்டங்கள் எல்லாம் கழிச்சு பிள்ளையான சட்டங்கள் சொல்ல அப்போட சோசல் பயந்து ஓகேன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது எனக்கு உதவி செய்ய வந்தாக்கள் என பேர் இருக்கணும் அப்படி அது மாதிரி அதான் போய் அம்மாவோட இருந்தேன். அந்த நேரத்துல நாங்கள் கெட்டிங்கள் இருக்கேக்கா நான் கணவரையும் கல்யாணம் பண்ணது. அப்புறம் வந்து ஆனா அவர் வந்து இங்க பயன்லாம் இருந்தவர். அப்ப நாங்க வீக்கெண்ட் சனியார்தான் சந்திப்போம், மற்றவர்கள் சந்திக்க மாட்டான். அதனால வந்து சேரோன்மெண்ட் சேர்ந்த ஒரு இடத்துல இருக்கோன்மெண்டாக்கத்தான் நாங்க வேஸ்ட் போக்குக்கு வந்து அப்புறம் பிஹெச்டி முடிஞ்சோடனே இங்க வேஸ்ட் போக்குக்கு வந்தேன்னா வேஸ்ட் போக்குறது அவருக்கு. ஆனா அவர் ஒரு நாள் 100 கிலோமீட்டர் போய் வரணும், 200 கிலோமீட்டர் போய் வரணும், எனக்கு போய் வரணும், ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு. ஆனா அது எங்களோட தொழிலை பொறுத்தது கிடைக்காது. அதுலேருந்து ஃபேஸ்புக்கில் இருக்கிறேன். ஃபேஸ்புக்கில் இருந்தப்பறம் ரெண்டு பிள்ளைகள் பிறந்தவையே அதில் நான் தொடங்கினா ஒரு போஸ்ட் டாக்னு சொல்லிடணும், அது டாக்டர் முடிஞ்ச பிறகு போஸ்ட் டாக். பிறகு இப்போ அகாடமிஷியல் 18 ஜெர்மனில் சொல்கிறது, அது வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் பெர்மனன்ட் பொசிஷன் நடந்தது. உதர நாடுகளில் அசோசியேட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ன்னு இருக்கு, அப்படி இங்கே இல்லை, இங்கே ப்ரொஃபஸர் இருக்குன்னா அப்புறம் வந்து அகாடமிஷியல் 18. மிக அழகாக பல கேள்விகள் கேட்க வேண்டிய இடத்தில் சுருக்கமாக மிக அழகாக உங்களுடைய பதிலை தந்திருக்கிறீர்கள் பிங்களை, நன்றி. இந்த பதிலைக்கு நீங்க பிஹெச்டி செய்தன்னு சொன்னீங்க, பிஹெச்டியில ஒரு துறை சார்ந்து நீங்கள் எந்த துறையினை எடுத்து நீங்கள் அதுல மே உங்களுடைய சிறப்பு துறை அது எதுவாக இருக்கின்றது? அதில் அது வந்து நான் வந்து ஜெனெடிக்ஸ், அதாவது மரபணு. மரபணு மட்டுமன்ற இல்ல மொலைக்குலர், அதாவது மொலைக்யூல்ஸ், இந்த கண்ணுக்கு தெரியாத அணுக்கள் சொல்லலாம். ஆனா அது வந்து அந்த லைன் மட்டும் இல்ல, அது வந்து அந்த நரம்பு நரம்போட சம்பந்தப்பட்ட அந்த நரம்பு. அதாவது நான் பிஹெச்டி செய்யக்க காது கேட்கிறது எப்படி நடக்கும்ன்றது. இப்ப வந்து பார்வை, பார்வைக்கான மொலிக்யூல்ஸ் என்ன என்ன மரபணுகள் இருக்குன்றன. மனித உடம்பில் இருக்கிற மரபணுக்களுடைய தொடர்பாக நீங்கள் மனித உடம்புன்னு சொல்ல இல்லை, நான் வந்து உயிரியல், அதாவது நாங்கள் மனித அதனால் மனித என்ன மனித மனிதர் வச்சு நாங்கள் எனக்கு ஆராய்ச்சி பண்ண முடியாதுன்ற பிரச்சனை இருக்கு. காரணம் ஆராய்ச்சி என்றால் கூடுதலாக உயிர்களை சொல்ல வேண்டிய கூட வரலாம், அது நாங்கள் செய்ய மாட்டோம். தியானத்துக்கு காது கேட்கிறது உண்மையா அதன் மரபணுவை டெஸ்ட் பண்ணி மொலைக்குள்ள டெஸ்ட் பண்ணா காதை முன்னுக்கு வெளியில் எடுக்கணும். அதனால மனிதர்களை வச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ணவே இல்லை. நான் கூடுதலாக அதாவது பாக்டீரியா வேற பூச்சி வகைகள்ல பழ இயன்றிருக்கு, அது ஒரு மொடல் ஒகானிசம்னு சொல்லுவேன். அதாவது அந்த அந்த ஈக்கும் மனிதர்களுக்கும் எனக்கு சம்பந்தங்கள் இருக்கிறது. ஆனா பழைய கொள்வைக்கு அவர் வரும், அது வந்து நாங்கள் வீட்டில் வரும் சமரில் வார அதே பூச்சியத்தை நாங்கள் கூடுதலாக வேலை செய்யறோம் நாங்கள். அதனால அது பிள்ளைக்கு ஒரு கவலைப்படுறையில பெருசா அப்படித்தான் அந்த இதுலாம் ஆராய்ச்சி வரும். ஆனா அந்த மரபணுக்கள் வந்து எல்லாருக்கும் ஒன்றுதான், பெரிய வித்தியாசம் இல்லை. அதாவது அதையே படித்தாலும் மனிதருக்கு
இருப்போம். நீங்கள் இப்பொழுது ஆய்வு ஆராய்ச்சி துறை சார்ந்து செய்து கொண்டிருக்கும் போது பலரை வழி நடத்துவதற்கு நீங்கள் உதவியாக இருக்கிறீர்கள். ஆய்வுத்துறை சம்பந்தமாக இந்த அனுபவங்கள் உண்மையில நீங்க முதலே சொல்லியிருந்தீங்க, வேற இதுதான் உங்களுடைய எண்ணமாக இருந்தது, பிறகு இவ்வாறு வந்திருக்கிறேன் சொல்லி. இப்பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? இந்த துறை சார்ந்து இருக்கின்றேன் என்று நினைக்கும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? அதுக்கு உங்களது தயார் தான் தெரியாது. உண்மையை சொன்னால் அதை நான் வேற லைனுக்கு போயிருந்தா அந்த அதே எனக்கு கூட பிடித்ததாக இருந்திருக்கலாம், அதான் எப்படி இருந்திருக்கும் தெரியாது. இப்பொழுது நான் முழுக்க சந்தோஷமாக இருக்கிறேன் தான் சொல்லலாம். நான் அப்ப எனக்கு பயாலஜி தான் நான் உயிரியல், அதை விட வேற ஏதா படித்திருக்கலாம் என்று ஒரே ஒரு பாடம் தான் இருக்குங்க, அது பிசிக்ஸ். ஆனா பிசிக்ஸ் நான் தொடக்கத்திலே விட்டுட்டேன். என்னென்னா பள்ளிக்கூடத்துல 5ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்புலேருந்து ஒண்ணுமே படிக்கல, பிறகு இருக்க விட. ஆனா யூனிவர்சிட்டிக்கு போனா அப்புறம் தெரிஞ்சது உயிரியல் என்றோ உயிரியல் இல்லை, அது கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் சேர்ந்துதான். அதுல பிசிக்ஸ் படிக்கான் நல்ல இதான பாடமா இருக்கேன், அது படிக்கலையா அது அணு அணுக்களை பற்றி அதோட அதோட கொஞ்சம் அது. ஆனா அதால அவ்வளவு கவலையாண்டு இல்லை, அது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் இதே மற்ற எல்லாம் நான் இப்ப அது சரி ஃபேஷன் டிசைனர் ஆகலேன்னு மிக சந்தோஷமா இருக்கிறேன். காரணம் இப்போது நான் சொல்ல அது எனக்கும் அந்த தொழிலுக்கும் தொழில் ஒத்து வந்திருக்கும். ஆனால் தொழில் சூழல் அவர்கள் யாரும் வேலை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இருக்கிறது அல்ல, அதெல்லாம் ஒத்து வந்திருக்காது என்றால எனக்கு மிகவும் சந்தோஷம். இந்த ஃபேஷன் என்றால் வழி பார்வை வழியாளர்கள், ஆராய்ச்சி என்றால் இப்போ உள்ளுக்கே வாழ்வு அந்த அதனால அதுல எனக்கு சந்தோஷமா தெரியுது. ஆனால் அது கற்றையதாக நான் வந்து நான் கிம்னாசியம் படிக்கும் போது பிரெஞ்சு கொண்டு வந்திருந்தா நான் அங்கேயே போய் அந்த லைனுக்கே போயிருக்கலாம். ஆனால் அது வரவில்லை, எனக்கான பிள்ளைகள் எடுக்கவில்லை இல்லை. எனது பள்ளிக்கூடத்தில் வேறு வேணும்னா பக்கத்து பள்ளிக்கூடத்தில் போய் தான் படித்திருக்க வேணும். ஆனால் எனக்கு அது இருக்க முடியாது. அப்ப சரி இந்த டீச்சர் ஓகேயா இருக்கிறார் தான் பயாலஜி. நீங்கள் கிடைத்ததை பெற்றுக்கொண்டு அதில் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். அது உண்மையில கிடைத்ததை பெற்று செய்வது என்பதற்கு அதிலேயும் ஒரு எங்களுக்கு ஒரு மன திருப்தியாக நீங்கள் அதை இப்போ ஏற்று செய்து கொண்டிருக்கிறதால உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது நினைக்கின்றேன். நீங்கள் வாழ்ந்த காலங்கள் சூழல்களை பார்க்கும் போது எங்களுடைய தமிழ் ஆக்கள் வந்து இங்கு வந்து வந்து கொண்டிருந்த காலங்கள் அப்போது பெரிதாக நாங்கள் நினைக்கிறேன் அப்போது குடும்பங்களாக வந்திருக்க மாட்டேன், தனிப்பட்ட ரீதியில் வந்து பிற்பட்ட காலங்களில் பிள்ளைகள் வந்து இணைந்து உங்களை போல் வளர்ந்து இவ்வாறு துறை சார்ந்தவர்கள் அந்த காலங்களில் வளர்ந்திருக்கிறார்களா அல்லது அந்த சூழல் கடினமாக இருந்ததா? இல்லை, நான் சொல்வேன் இப்போது எனது என்னோட எனது வயதற்றவர்கள் என்னோட பார்க்கும்போது கூடுதலானவர் அதாவது ரெண்டு வகை இருக்கு, அதுக்கற்ற ஒரு வளர்ப்பும் இருக்கிறது. அவர்கள் சிலர் வந்து அந்த காலத்தில் வந்தவுடன் எல்லாரும் கூடுதலாக அந்த காலத்தில் வந்த எல்லா தமிழாக்களுமே ஒருத்தருமே இங்கே வாழ்வதற்கு வரவில்லை, இன்னும் கொஞ்ச நாள் இருந்து ஒரு திரும்பி போவோம்னு தான் அந்த வகையில். அப்போது சில பேர் வந்து இது இங்கிருந்து என்னென்ன கொண்டு போக மாட்டேன், அப்பா வந்து படிப்பை தரிச்சேன். ஆனால் அப்பா அதையான சில பேர் வந்து இருக்கிற நேரத்தில் முடிஞ்சளவு காசு சம்பாதிப்பான் என்று ஓடு போவோம்னு நினைச்சவே அழகே படிப்பை வந்து பெருசா நிற்கிற பிள்ளைகளுக்கும் பெருசா நிற்காம அப்படி சில பேர் இருக்கணும். ஆனால் கூடுதலாக என்னுடைய என்னுடைய வயது உட்பட்டு என்னுடைய கொஞ்சம் இளையவர்கள் அதாவது இங்கு வந்து இங்கு இங்கு பிறந்தவர்கள் அதாவது இங்கு அதை வந்தவுடன் யாராவது 89 90 பிறந்தவர்கள் அப்படி என்னுடைய வயதற்கு கூடுதல நாட்கள் அவர்கள் கூடுதலாக நன்றாக படித்துத்தான் இருக்கு. என்னுடைய துறை இல்லை, ஆனால் அவர்கள் இப்படி ஆனால் அது வந்து நான் சொல்கிறேன் இப்போ முதலாவது ஜெனரேஷன் இங்க அவையல் இது வேற, ரெண்டாவது மூன்றாவது தான் பிரச்சனையான ஆக்கள் உண்டு. அதாவது அதுக்கு பிறகு வந்து அது இப்போது 20 30 வயதாக இருப்பவர்களுக்கு வந்து அவர்கள் நன்றாக படிக்கிறார்கள் வடிவாக தெரியாது. அதுக்கு அடுத்த அதாவது என்னுடைய பிள்ளைகள் பெண்ணு அவர்களை நினைத்தாலே உண்மையாக கொஞ்சம் பயம் இருக்கிறது என இந்த போக்கில் போவார்கள் என்று. ஏன்னா நான் எங்களை பற்றி சொல்லவில்லை, நான் துருக்கிக்காரர் அப்படின்னு கனால் காலமா இருந்தவர்களே முதலாவது ஜெனரேஷனுக்கு வந்து இப்போ வந்து தெரியும். எனக்கு சிறுவர் சிறுமியா இருக்கே தெரியும் நான் இங்க ஒரு வேறு நாட்டிலிருந்து வந்த நான் ஒரு ஜெர்மன் காரி வந்து 100 மடங்கு கொடுத்தால் நான் வந்து எப்போதும் 200 மடங்கு கொடுத்தா தான் அதற்கு சமமாக நிற்பேன் என்றது தெரியும். அது நான் பெண் வேறு நான் 300 மடங்கு கொடுக்க வேண்டும். அதனால அவர்களுக்கு ஒரு நாளுக்கு 3 எடுத்து அவரை வந்து மார்க்ஸ்ல 3 2 3 எடுக்கிறார்கள் கூட் அவையில் எடுக்கிறது. அவையில் வந்து அவையலுக்கு ஒரு பொசிஷன் கிடைக்குதுன்னா நான் வந்து எனக்கும் 2 3 எடுத்து அந்த
ரெக்கமெண்ட் தேவையில்லை. கொண்ட எடுத்தாத்தான் அவன் அறவாசியாக கிடைக்குமெண்ட் எங்களுக்கு எங்களுடைய வயது ஆட்களுக்கு அது துறக்கத்திலேருந்து தெரிஞ்சது என்னங்களா அப்படித்தான் ஆட்கள் பார்த்து. ஆனா இங்க இருக்கிற பிள்ளைகள் இப்ப பிறக்கிற பிள்ளைகளுக்கு அந்த இது இல்லை. ஏன்னா அவையில வந்து பிறந்தது இங்க அவைய ஜெர்மன்ஸா தான் வளர்ந்தான். ஆனா பள்ளிக்கூடம் போய்க்கே அது தெரியா. ஆனா வேலையாண்டு போனா இப்படியும் நாங்க வேற நாட்டுக்காரர் தான் கலர் சொல்லி கொடுக்கும். அவையில் வேற மாதிரி தான் பார்ப்பேன். அப்படி பாக்கேக்க நான் சில பேரை பார்த்துருக்கேன். அதாவது அது மட்டும் ஜெர்மனாயிருந்தா ஸ்ரீரண்டா வேலுக்கு அவையிலுக்கு இன வரி வேறு தமிழாக்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு என்னோட ஸ்ரீரன் தாங்கள் தமிழ் தமிழ்னு கணக்கு சொல்றாங்களும் இருக்கினான். ஏன்னா மற்ற இனத்தோட சேர முடியவில்லை என தெரிந்த உடனே எங்களுடைய இனத்தை கூட ஆனா அவையிலுக்கு தமிழே கதைக்கு தெரியா கூடுதலான ஆக்களுக்கு. ஆனா ஆனப்புறம் அது மாறினப்ப அந்த அவையிலுக்கு ஒரு விரக்தி வருது கூடுதலா. அந்த விரக்தி எங்களுக்கு அந்த விரக்தி வேணும். எங்களை வந்து முதலாம் வகுப்புல இருந்தே நாங்கள் கிண்டலும் கேலியும் சேர்த்து வளர்ந்தாக்கள். அதனால எங்களுக்கு புறக்கத்துல இருந்தே அந்த அடிபட்டு அடிபட்டு புறந்த அப்புறம் அவங்களுக்கு அடி குறைஞ்சதே தவிர கூட அதுவும் பாப்பு கூட கூட யூனிவர்சிட்டிக்கு போன அப்புறம் வித்தியாசமே இல்லை. ஜெர்மனா அவசரமே பாக்கல. நாக்கு முன்னுக்கு இந்த வாப்புல பாத்துச்சுலாம். இப்ப வந்து கொஞ்சம் வித்தியாசம். அதனால அவையில் வந்து இப்ப இருக்கிற அவைலுக்கு வந்து கொஞ்சம் கூட கஷ்டம்னு சொல்லுவேன். இந்த அவைலுக்கு வந்து இந்த நாங்கள் டபுள் மடங்கு கொடுக்கணும் மூன்று எண்ணம் இல்லை. அது சொன்னா அவனுக்கு கிடைச்சது மூன்று வந்து எனக்கும் கிடைக்கலாம் தானே என்ற ஒரு எண்ணம் கிணவி விட்டே இருக்காது. இப்ப 20 வயசுக்கு உட்பட்ட ஆக்கள்கிட்ட நான் கதை கேட்க அவர்கிட்ட இதான் கேள்விப்படுற இதுதான். ஆனால் நீங்க சொன்ன இப்ப சொன்ன மாதிரி முதலாவது ஜெனரேஷன் ஒரு ஒரு பிள்ளை தப்பி அவர்கள் மேலே போய் கொண்டிருக்க போது அடுத்தடுத்த ஜெனரேஷனில் நீங்க இங்க வாழும் போது அவர்கள் வாழும் போது சரியான வித்தியாசம் நீங்கள் அது சரியாக குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போது வாழும் பிள்ளைகள் நாங்கள் ஜெர்மன்ல பிறந்து ஜெர்மன்ல வளர்ந்தபடியினாலே இந்த நாட்டு காரத்தான் நாங்கள் வேற எது இல்லையான்னு சொல்லி ஒரு மனநிலையில இருக்கணும் இப்பத்து பிள்ளைகள் வந்து. ஆனால் அதே அவர்களுக்கு நீங்க சொன்ன போல பிற்காலத்தில் தான் வேலை செய்யும் போது தான் அவர்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலைகள் அவர்களுக்கு வரும் நினைக்கின்றேன். என்ன சொல்லுவேன் நாங்கள் நீங்கள் ஜெர்மன்காரர் தான். ஏன்னா நீங்க இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து வாரீர்கள். அந்த கலாச்சாரத்தில் தான் நீங்க வளர்க்கு. ஆனால் உங்களே ஒருத்தரும் ஜெர்மன்காரா ரெண்டு பார்க்க மாட்டாரு. அது உங்களுக்கு உங்களுக்கு மிளகா ஜெர்மனா இருக்கலாம். நானும் ஜெர்மன் தான். ஜெர்மன் ஸ்போர்ட்ஸோ என்னன்னா எல்லாத்துக்கும் ஜெர்மனுக்கு தான் நிற்க நிற்பேன். ஏன்னா நான் ஜெர்மன் எலெக்ஷனோ. ஆனால் மற்றவர்கள் உங்களை மற்ற மாதிரி பார்ப்பார்கள். அதால் நாங்களுக்கு வேற ஒரு பின்கதை இருக்கிறது என்பதை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நிச்சயமாக நிச்சயமாக எல்லா குழந்தைகளும் எல்லோருக்கும் அது தெரிய வேண்டும். நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், எங்களுடைய அம்மா அப்பாக்கள் யார் என்ற கதைகள் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதை இல்லாத நாங்கள் பெற்றோராவது நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலையில் தான் இன்றைய சூழல் இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். உயிரியல் விஞ்ஞானியாக நீங்கள் இப்பொழுது இருக்கும் பொழுது உங்களை அணுகுபவர்கள் நீங்கள் இப்படி இருக்கும்போது இந்த துறை சார்ந்து இருக்கும் போது உங்களை அணுகி வருபவர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக சில வழிகாட்டல்கள் செய்திருப்பீங்கள் நினைக்கிறேன். அந்த வழிகாட்டல்கள் எது துறை சார்ந்து உங்களிடம் கேட்கக்கூடியதா கேட்கிறார்கள் எதை எதை பற்றி அவர்கள் கூடுதலாக வினாவு பெருசாக இல்லைன்னு சொல்லலாம். பிள்ளைகள் கேட்பதில்லை, பேரண்ட்ஸ் பெற்றோர் தான் கேட்பார்கள். பிள்ளைகள் இங்கே பிறந்த பிள்ளைகள் அப்படி கேட்பது குறைவு. தாங்களாக பார்த்து செய்வார்கள். ஆனால் படிக்கலாமோ இல்லையோன்னு கேட்பார்கள். இல்லாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு செய்யலாமோ என்று அந்த கேள்விகள் வேற. யூனிவர்சிட்டிக்கு போறது நான் அதுக்கு நான் பதில் சொல்வது வந்து உங்களுக்கு அந்த பாடம் விருப்பம், அதாவது விருப்பம் இல்லை உங்களோட உயிரே அந்த பாடம், அதுதான் உங்களோட வாழ்க்கையா நினைச்சா படியுங்கோ யூனிவர்சிட்டிக்கு. அப்படி இல்லாட்டி ஒரு ஹாஸ்பிட்டலும் செய்யறதோ. இப்ப நான் சொல்றேன் ரெண்டு பிள்ளைகளுக்கும் சொல்றேன் யூனிவர்சிட்டி போகாம ஹாஸ்பிட்டலும் செய்யற நல்லது. ஏன்டா ஒரு மெக்கானிக் பிடிங்க பிடிக்கிறதா சரியான ஒரு வீட்டுல திருப்பிறாண்டாலே அதுக்கப்புறம் என்னதுக்கு 2-3 மாசம் இல்லாம செல்லும். நீங்க வளர்ந்தாக்குறாங்க இங்க ஒரு விதமே இருக்க மாட்டேன். பாத்ரூம் பிள்ளையோ இல்லாட்டி கிச்சன் இதோ உண்டு. சொன்னா அவரு அதுக்கா நான் கை கைவேல தெரிஞ்சாக்கலாம்னு செய்யலாம். இந்த பிள்ளைகளுக்கு அப்படி தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியவில்லை. ஆனா நான் கூடுதல் சொல்ல உங்களுக்கு வேற துறையில் இருந்தால் என்ற தமிழாக்களிடம் வந்து தமிழாக்களும் மட்டுமில்ல ஒரு ஈஸியா ஆட்களிடம் என்பதே சொல்லலாம். ஒரு படிப்பு என்பது ஒரு அந்தஸ்து. அந்த அந்தஸ்துக்காகத்தனால இப்ப நான் படிப்பித்து எனக்கு கொஞ்சம் தமிழ் பிள்ளைகளும் தெரியும். ஆனால் அவர்கள் பெரிய திறமான திறமை சாரிகள் நான் சொல்ல மாட்டேன். ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறான் சில பேரான கூடுதலாக ஓகே
அம்மா அப்பா காலிராஸ் படிக்கணுமே, மெடிசின் படிக்க இடம் கிடைக்கவில்லை, அப்ப பயாலஜியை படிக்கணும் இல்லையில கனவாராக கனவே இருக்கணும். ஆனால் அவையில் கூடுதலா அந்த பேச்சுல வந்துட்டு மாஸ்டரை கூட பாஸ் பண்ணிடலாம். ஆனா பாஸ் பண்ணிட்டு அவையில் புராணி பாட்டிடலாம். ஆனா நீங்க படிச்சா வந்து படிச்சு முடிக்க நீங்க முதல் சேகூட்டில் இருப்பீங்கன்னாதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அவங்க மாஸ்டர் செய்து போட்டு மாஸ்டர் சும்மா பாஸ் பண்ணினா உங்களுக்கு வேலை கிடைக்காது. அப்படி என்ன, அஞ்சு வருஷம் வந்து வீணா போன வருஷம். அதனால உங்களுக்கு என்ன விருப்பம், என்ன தொழில் விருப்பம் என்ன உங்களுக்கு அறியுங்க, அதுதான் முக்கியம். என்ன உங்களுக்கு விரும்பாத, என்னுடைய தொழிலும் கஷ்டமான தொழில், எல்லா தொழிலும் கஷ்டம், ஒரு கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் நாங்கள் முழுசாங்களை அர்ப்பணித்தா தான் கொஞ்சம் வரலாம். அதுவும் பிள்ளைகள் எப்படி என்ன பிள்ளைகள் இருக்கும் அது இருக்கும் அப்படி இருக்க, இருக்கு நான் வந்து ஒரு கனாலமா நேரம் தான் வேலை செய்தேன் நான். ஆனா அரைநேரத்துல இந்த வேலை அரைநேரம் என்ன பேமெண்ட் தான் அரைமணி அரைநேரம். ஆனா வேலை வந்து ஒரு நேரம் வீட்டு இரவு வந்து வேலை செய்வேன் இரவு சாமத்துல. ஆனா அப்படி இருக்க ஒரு இது வேணும், ஒரு அர்ப்பணிப்பு எங்களுக்கு இருந்தா தான். இப்ப வந்து ஃபுல் டைம் வேலை செய்தாலும் நான் கூடுதல் பிள்ளைகள் 4 மணிக்கு வந்துருவீங்க, அப்ப 4 மணிக்குலாம் நான் அப்படியும் கூட்ட நிற்பேன். ஆனா பிள்ளைகளோட 1 மணி இருந்து கூட படுத்தா அப்புறம் நானும் லேப்டாப் எடுத்து கொண்டு நான் வேலை செய்வதுதான் கூடுதலா அப்படித்தான் இருக்கணும். அப்படி இருக்க நாங்க செய்யற தொழில் வந்து உண்மையா எங்களுக்கு பிடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு மாஸ்டர் வேணும் பேச்சுலர் வேணும் வந்து போட்டு செய்து போட்டு பிறகு செய்வோம் வேண்டாம், அது வந்து வீணாக்கின நேரம். அதாவது பக்கத்திலே யோசிக்கணும் எனக்கு என்ன விருப்பம். எல்லார்ட்டையும் ஒரு கலை இருக்கும், ஒரு திறமை இருக்கும். சில பேருக்கு தான் இருக்கு. நான் சொல்ல நான் வந்து பேங்க் ஃபீல் அப்படின்னா துப்புரா போவேன், எனக்கு எக்கனாமியே பற்றியே தெரியாது. இப்ப கூட எனக்கு பெரிய இது வரி கட்டுற பணம் வரி இல்லா பணம் அது கூட எனக்கு பெருசா தெரியாது. ஏன்னா பணம் இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு நாள் எக்கனமி பக்கமே தரத்திருக்கு, அதுல எனக்கு அது பிடிக்காது. அதனால அந்த அளவுக்கு போனா நான் திறமையா இருந்திருக்க முடியாது. அதே மாதிரிதான் எல்லாருமே இதுல திறமை இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை செய்தா கூடுதலா ஏன்னா கடைசியா படிச்சு முடிக்க நீங்க பெஸ்டா இருக்கணும்ன்றது முக்கியம். அதுவும் யூனிவர்சிட்டி படிப்பேன்டா, அது நீங்க பேச்சுலர் செய்யக்க பெஸ்டா இருக்கணும், டிப்ளமோ செய்யக்க சேர் கூட்டணும் முடிச்சா அது பிற மூன்றெடுத்தா நீங்க அவங்களோட பாதை வந்து முடியுது. நீங்கள் இப்படி சொல்லும் போதுதான் இப்பொழுது இப்ப நான் படிக்கிற பிள்ளைகள் ஒரு 10 வயசு தொடக்கி ஒரு 20 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுடைய மனநிலை வந்து தாங்க பாஸ் பண்ணினால் போதும் பாடசாலைகள்லயே பாஸ் பண்ணினால் போதும் மூன்று எடுத்தால். ஏனென்றால் எனது மகனே சொல்வார், அம்மா டீச்சர் சொன்னவா மூன்று நல்லது என்று சொல்லி உட் என்று சொன்னவா டீச்சர், அப்ப மூன்று எடுத்த காரணமே நீங்களும் ஆயின்ஸ் போய் என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்கள் என்று சொல்லி என்ன கேட்பார். ஆனா நான் இது எனக்கு என்னென்று தோன்றது, அவர்களே அங்கு சொல்லும் பொழுது இவர்களுடைய மனநிலை வந்து அதே போலதான் தமிழ் படிக்க வர்ற பிள்ளைகள் தமிழ் பாடசாலை இவர் வேற 35 எடுத்த பாஸ் தானே டீச்சர், 35 எடுத்தா சரிதானே. அப்ப நான் கேட்கறது இந்த ஒரு மணி ரெண்டு ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு ரெண்டு மணித்தையால மினைக்கட்டு உங்கள் அப்பா அம்மா உங்களை கொண்டு வந்து விட்டு நாங்களும் மினைக்கட்டு வந்து நீங்களும் வந்துட்டா அது 35 மார்க்ஸுக்கா என்று சொல்லி கேட்டாலும் அவர்களை சிலருக்கு அது படித்து கொண்டு போறார். ஒரு வகுப்பில் 8 பிள்ளை இருந்தால் 2 பிள்ளை 3 பிள்ளை போட்டியாக படித்து செய்கிறார்கள். ஆனால் மற்றவர்கள் அது 35 எடுத்து பாஸ் பண்ணினால் போதும் என்ற மனநிலையில் இருக்கிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி தான் இப்பத்தே ஜெனரேஷன் இன்னும் கணக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. ஏன்னா அவர்கள் வளரும் விதம் சரியான வித்தியாசம். அதாவது அவர்கள் வளர்வது இது கம்ப்யூட்டரோடையும் கம்ப்யூட்டரோடய பிறந்தவர் கம்ப்யூட்டர் ஹண்டி மொபைல் போனோட பிறந்தவர்கள் அவர்கள் அது வந்து எங்க எனக்கு மட்டுமில்ல இங்க தேச்சம் அது வந்து 30 வாரவர்கள் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸா வரும்போது எனது மாணவர்களா கல்கள் அதுலேயே தெரியும். நான் இப்போ 10 வருடத்துக்கு 11 வருடமாக இங்க ஃபேஸ்புக்கில் பணிபுரிகிறேன். அது நான் சில எக்ஸாம்களில் ஒரே கேள்வியைத்தான் அடிக்கடி கேட்பேன். அந்த அந்த 10 வருஷம் துவங்கின கேள்வியைத்தான் இப்பதான் கேட்கிறேன். ஆனா அப்ப வந்து 20 கேள்வி கேட்டா ஒரு 10 புள்ளி கொடுத்தா அதை நான் குறைச்சு 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 இப்ப வந்து 5 கேள்வி தான் கேட்கிறேன். ஏன்னா அவையில் வந்து இப்ப அந்த 20 கேள்விக்கு அந்த நேரத்துக்கு பதில் சொல்ல மாட்டேனவன். அப்படி அந்த நிகோ வந்து நவையில் அது வந்து பிழையோ சரியோன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவையில் இந்த மூளை வந்து வித்தியாசமா வேலை செய்யுது சொல்லணும். ஆனா அவளுக்கு இந்த படிப்புன்றது அவளுக்கு சரியான கஷ்டமா இருக்கு. அதாவது யூனிவர்சிட்டியில எங்கட ஜெர்மனோ தமிழாக்களோண்டு இல்ல அவளுக்கு இந்த படிக்கிற நிலைமைன்றது அந்த எப்படி படிக்கிறதுன்னு அவளுக்கு தெரியல முதலாவது. ஏன்னா அவள் வந்து அதுக்கே நான் பாக்கினம் பார்த்துட்டு எனக்கு விளங்குது என்ன நினைக்கிறேன். அதாவது ஒரு லெக்சர் கொடுத்தா அதை பார்த்துட்டு விளங்குதான்ட்டு அது கேட்க எல்லாருக்கும் விளங்கும். ஆனா நாங்க வந்து அதே நாங்களா ஜோச்சு எப்படி இருந்தது
நாங்களா ஜோச்சர நாங்களாவே அவருக்கு எழுதி பார்க்கேக்கான். அந்த புள்ளி எனக்கு விளங்கியதுன்னு தெரியும். நாங்கெல்லாம் படிக்க கூட புத்தகம் எடுத்து போட்டு புத்தகத்துலேருந்து பார்த்து பார்த்து அந்த நோட்ஸ் எடுத்து படிச்ச நாங்கள். அதில் எங்களோட மூளை வந்து வித்தியாசமாக வேலை செய்யுது. அதாவது அவையல் வேலை பிள்ளையோ இல்லாட்டி வேல் சோம்பறியல் நான் சொல்லிடலாம். அந்த வேலை மூளை வேற விதமாக வேலை செய்யுது. அது வந்து எங்களுக்கு இப்போது எங்களுக்கு இந்த பல்கலைக்கழகமோ பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவர்கள் அவையல் ஆசிரியர்களுக்கோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. எப்படி வேலை மூளையாக எடுக்கிறது அந்த வேல் வந்து அவர் சொல்கிறாங்கன்னா இப்போ அவையல் டி இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் அப்படி எல்லாம் இருக்குது தானே. அதில் அவர் பார்க்குறதெல்லாம் இந்த ஷோர்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம் ஒரு 30 செகண்ட். அதனால அந்த மூளை வந்து அந்த 30 செகண்டுக்கு தான் கவனம் செலுத்த முடியுது. அதுக்கு புறவாகலாம் கவனம் செலுத்த முடியாமல் இருக்குது அந்த ஒரு இது இருக்கு. ஆனால் அதுக்காக அவருக்கு திறமை இல்லையாண்டு இல்லை. அதே நேரத்தில் அவர் கன விஷயங்களை செய்யக்கூடிய திறமை இருக்கு. அது எங்களுக்கு முடியாத போனவரை நான் டீச்சர்ஸ் மீட்டிங் போட இருக்கே வாப்புல சொன்னவா. ஆனால் நவீன வந்து லேப்டாப்பையும் போட்டுக்கொண்டு ஹேண்டியையும் போட்டுக்கொண்டு டிவியும் பார்த்துக்கொண்டு கணக்கு நினைச்சு அந்த திறமை அவைகளுக்கு கூட இருக்கு. ஆனா ஒண்ணுல வடிவா மூளையை கொடுத்து ஆழமாக சிந்திக்கிறது குறைவான. அந்த ஆழமாக சிந்திக்கிறோம்னா நாங்களும் எங்களோட மாணவர்கள் அவையிலும் மேலோட்டமா ஓகே. ஆனா கொஞ்சம் ஆழமா வரண்டா அது கஷ்டம். ஆனா அதே நேரத்துல உதாரணத்துக்கு இந்த பிரசன்டேஷன் அதாவது நோமலா ஏதாவது ஏதாவது செய்யறது வேண்டா. உதாரணத்துக்கு நான் வந்து நான் படிக்கும் போது நான் டிப்ளோமா அதாவது மாஸ்டர் முடிச்சா பிறகுதான் இங்கிலீஷ் படிக்க வேண்டிய முக்கிய காரணம் வந்தது பிஹெச்டி சுரங்கேக்க. அது மட்டுமே இந்த யூனிவர்சிட்டியில் இதன்படி எல்லாம் ஜெர்மன்லாம் இருந்தது. ஆனால் முதல் முறை நான் ஸ்பீச் ப்ரெசன்டேஷன் செய்யக்க நான் நடுங்கி நடக்க எனக்கு தெரியும். எனக்கு ஒரு சொல்லும் தெரியாது அந்த மாதிரி. ஆனால் இப்போ இன்றைக்கு கூட யூனிவர்சிட்டியில் ஒரு இருந்தது எல்லாரும் ஏதோ தாங்க தெரிஞ்ச மாதிரி ஸ்பீச் பண்ணுவினா இங்கிலீஷோ அவைகளுக்கு அந்த ஒரு தன்னம்பிக்கையாக ஸ்பீச் பண்ணுறது அந்த இதெல்லாம் பேச்சு முன்னுக்கு நிற்கிறது அந்த திறமைகள் இப்போ இருக்கிற பிள்ளைகள கூட இருக்கு. ஆனால் அது வந்து வெளியில இருக்கிறத உள்ளுக்கான கொஞ்சம் குறைவாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் வெளியில வேண்ட இது இதழ் கூட அப்படி இல்லை. ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கும் எங்களுக்கும் நாங்களும் வேலையிலேயோ கூடுதலாக எப்படி வேலை பிடிக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யலாம் நீங்க சொல்றீங்களா? எப்படி என்ன செய்யலாம் அதை எப்படி பிடிக்கலாம் அவர்களை எவ்வளவு என்ன வழி கொண்டு வரலாம்? கடைசியில நான் சொல்றது வந்து நாங்கள்லாம் மாற முடியும் அவர்களை மாற்ற முடியாது. நாங்கள் பள்ளி சொல்லிக் கொடுக்க அதனால இப்போ கொஞ்சம் கூட நான் வந்து எனது படங்களை கொடுத்துட்டு வந்துடலாம். என்ன அது நான் தெரிஞ்சு கொண்டது கொரோனா காலத்துல. எனக்கு கொரோனா காலத்துல எல்லாம் மூடினா பிறகு சூ மூலமாகவும் வீடியோ மூலமாக நாங்களும் பாடம் சொல்ல அப்போ நான் கண்டுபிடிச்ச அந்த இதுல மார்க்ஸ் வந்து கூட நல்லதா வந்து என்ன பூ மூலமா செய்யக்காத வீடியோக்கள். அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு கேள்வி பதில் மாதிரி ஒரு கேள்வியை கேட்பேன். அப்போ வந்து ஒரு நாளும் அதை செய்தே தீரணும் படித்த உடனே. ஆனால் பல யூனிவர்சிட்டியாக நான் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு தான் கவனிக்க மணி படிக்கிறியோ இல்லையோ என்ற பிரச்சனை. அது இனி பழந்தாக்கள் இங்கெல்லாம் பெரிய ஆக்கள் என்ன ஒரு தான் ஒரு நாள் படிக்காட்டியும் ஒரு தான் கவலைப்பட மாட்டேன். உன்ற வாழ்க்கை உன்ற நேரம் என்றுதான் நாங்கள் யோசிப்போம். அப்படி இருக்கேக்க அவர் லெக்சரை கேப்பினா கேட்டுட்டு போயிட்டு புத்தகத்தை பூட்டிட்டு போயிடுவினான். அப்போ நான் வந்து இப்போ அதைத்தான் ட்ரான் ட்ரை பண்ணுறேன். அவர் லெக்சரை முடிஞ்சாலும் நான் ஒரு நாளும் இந்த கூடுதலாக டெஸ்ட்டாக கொடுத்து மற்ற வீடியோக்கள் அப்படி செய்கிறேன். அப்படினாலும் எப்படி சொல்கிற என்னென்னா ஜெனரேஷன் வேறு நாங்கள் ஒரு நாளாகவே அந்த ஜெனரேஷன் போகிற கஷ்டம். ஆனால் அதே நேரத்தில் விஞ்ஞான இறையல் ஒன்று பார்க்கேக்க அதை எந்த இது பார்க்கேக்க நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் கூடாத ஆக்கள் வந்து போகிறது ஓகே என்னதான் எங்களுக்கு நோக்கு என்னென்னா எப்படியும் எங்களுக்கு நல்ல ஆக்கள் தான் வேணும். 100 பேர் எங்களுக்கு தேவையில்ல விஞ்ஞானத்துலேயேண்டா அப்படியும் இருக்கணும். அப்படி இல்லாத ஆக்கள் தொடக்கத்திலேயே போகிறது ஓகேன்ற மாதிரி அது மாஸ்டர் செய்து ஓட்டு போகணும் முதலாம் முதலாம் ரெண்டாம் செமஸ்டர்லேயே போகணும். ஆனால் சரி எனக்கு எந்த உள்ளேயும் நான் யோசிக்கலண்ணா. அதான் சார் அந்த மனநிலை நீங்கள் சொன்னது உண்மையாக உண்மை. அதான ஜெர்மன் காட்டு இருக்கு. அது இப்போ எல்லாம் இப்போவுமே ஜெர்மன் காரட்டு அந்த மனநிலை இருக்கு. பாஸ் பண்ணா போதுமாண்டாரோ இது யூரோப்பியன் இவர்கள் இன்னொன்று சொல்றீங்களே கஷ்டப்படுறதுக்கு பிள்ளைகள் விரும்புகிறார்கள் இல்லை தங்களை கொஞ்சம் அதில் ஈடுபடுத்துவதற்கு கொஞ்சம் ஈடுபடுத்துவதற்கு இவர்கள் இப்பொழுது தயாராக இல்லை அதை விரும்புகிறார்கள் இல்லை. அதுவும் இந்த ஜெனரேஷன் பிரச்சனைன்னு சொல்வார்கள். இப்ப ஆக்களை பிள்ளைகள் எல்லாம் இப்ப ஒரு 60ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டு இருப்ப அந்த பூமரன் சொல்றவர்கள் வந்து வேலையே வாழ்க்கையன்றிருப்ப நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக அடுத்த ஜெனரேஷன் வந்து இப்ப என்ன 6 மணித்தியாலும் வேலை செய்தா போதும் தானே 5 நாள் போக மாட்டேன் 4 நாள் வேணும் 3 நாள் எனது மான் கூட சொல்லுவேன் 3 நாள் பள்ளிக்கூடம் இருந்தா போதும் தானே
அதுக்கா லீவ் இல்லாம இருக்கலாம், ஆனா மூணு நாள் பள்ளிக்கூடம் போக நாலு நாள் லீவா இருக்கலாம் தானே. ஆனா எல்லாருக்கும் இருக்கிறது தான், அதுவும் இங்க அது ஒரு ஜெனரேஷன் பிரச்சனை தான். அதுவும் அது நல்லதோ கூடாது, அது எப்படி நல்லது, அது நல்லது இல்லையன்னு எனக்கு தெரியும், கூடாதுதான். ஏற்காரணம் முயற்சி செய்யாம ஒரு தரம் இருக்க மாட்டா, அது வந்து எல்லாரிடம் இருக்கிறது. அதால இன்னும் 20 வருடத்தை நாங்கள் வேலையில் சொல்லுவோம், நாங்கள் 20-30 வருடமோ 40 வருடத்திலேயோ நாங்கள் எங்களுக்கு வயது போய் நாங்கள் ஒரு முதியோர் உள்ளத்தில் போய் எங்களுக்காக சேவை செய்யும் போது இப்பத்தே இருக்கிற 20 வயசாக்களும் அங்கே இருப்பினாண்டு என் இப்பவே அவர் ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு முடியல, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்றவே உண்மையாவே. ஆனா அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயினா அவர்களுக்கு குடும்பம் இல்லை, அந்த பிரச்சனை இல்லை, காசு பிரச்சனை இல்லை, அந்த நேரத்திலே அவர்களுக்கு ஃப்ரீ டைம் இல்லை, சுதந்திரம் இல்லையாண்டு சொல்றாக்கள். பிறகு வேலைக்கு போய் குடும்பம் மற்றது அப்படியெல்லாம் தெரிவிக்க அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் உண்மையாவே நான் நினைப்பேன் உண்மையும் இருக்கும். அதை கணவரும் சொல்ற அவர் சைக்கலாஜிக்கலா அவர்கள் வந்து விழுவதற்கு காரணம் கணக்கு இருக்கேன்டா, இப்பவே சோர்ந்து போயிருக்கிறாக்க. ஆனா அதுல தெரியாது பிரகன் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி அதுக்கு கணக்கு திறமைகளும் இருக்கிறது, திறமை இல்லையாண்டுதான் அவர்கள் திறமை வேறு. ஆனால் முயற்சி செய்வது கட்டப்படுத வேண்டியதில்லை. ஆனால் அது அது வந்து அதாவது நாங்கள் வந்து சொல்லுவார்கள் ஏசியன் மைண்ட், ஆசியாவை சேர்ந்தவர்கள் இந்த மூளை வரும் வித்தியாசம் யூரோப் மற்ற நாடுகள். அதாவது நானும் எனக்கும் தெரியவில்லை, அதாவது கொரோனாவில் தான் ஒரு முறை மகனுக்கு ஹோம்ஒர்க்கள் வந்தது, அப்ப அவர் செய்தார். அதுக்கு முன்னுக்கு நான் பெரிதாக ஹோம்ஒர்க் கணவர் தான் ஹோம்ஒர்க் எல்லாம் கவனித்தார், நான் பெரிதாக கவனித்ததில்லை. அப்ப செய்து போட்டு இன்னும் ஒன்று இருக்கிறதா, அது வந்து வேணும் முடிஞ்சா புறாயவெளிக்கா விரும்பினாத்தான் செய்யணும். அப்ப நான் சொன்னேன்னா ஓகே, அப்ப சாப்பிட்டுட்டு புறா வந்து செய்யான் இல்ல தேவையில்ல விரும்பினாத்தான் செய்யணும். அப்ப நான் ரெண்டு பேரும் அந்த ரெண்டு மூணு வருஷம் 4-5 வருஷம் சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஓகே அப்ப இப்ப செய்ய தேவையில்ல, அப்புறம் ஒரு பிரேக் செய்து போட்டு புறா வந்து செய்யாண்டு. அப்ப நான் சொன்னேன் என்ன, அது வந்து என்னுடைய மூளை அப்படித்தான், அப்படித்தான் நான் வளர்ந்தது. இதுவெல்லாம் செய்ய வேண்டும், மற்றதும் செய்யலாம் வேண்டா, அது எனக்கு இந்த மூளைக்கு வந்து அது உடனே செய்ய வேணும், மற்றது பிறகு செய்யலாம் தான். நானும் வைப்பேன் அதை, யாராவது இதுன்னு சொன்னாலும் கட்டாயம் செய்தே குடிப்பேன். அதே மாதிரி தான் எனக்கு கணவரும் எல்லாரும், ஆனா அவர்களின் மூளை அப்படி இல்லை, அதனால இது செய்ய வேணும் மற்றது செய்ய தேவையில்லையாண்டாரோ. இது அது வந்து ஏசியன் மூலையா சொல்றது, இன்னும் நாங்க வைப்போம் 100 கேட்டா 110 கொடுப்போம். அந்த எங்களுக்கு தமிழாக்கள் மட்டும் இல்லை, ஜப்பான் எல்லாருமே அந்த இருக்கு படிப்பில், அந்த படிப்பில் நாங்க மூன்று எடுத்தா எங்களுக்கு 5 மாதிரி, என் ரெண்டு எடுத்தா கூட எங்களுக்கு ஒரு ஃபெயில் பண்ண ஒரு ஃபீலிங் இருக்கு. என்ன பாடத்தை பொறுத்த மேக்ஸ்ல எல்லாம் எனக்கு 200 எடுத்தாலே எனக்கு 5-6 ஃபீல் பண்ண ஒரு இது இருக்கும். அது ஆனால் வந்து எங்க உள்ள சொல்லாம் 4 நல்லதுதானே, 3 நல்லதுதானே, ஓகே நல்லதுதான். ஆனால் நான் சொன்னேன் அவையோடு நாங்களும் இப்பொழுது அவர்களுடன் சேர்ந்து செல்ல வேண்டிய சூழலுக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். எங்களை மிக அழகாக இந்த எங்களுடைய இதுவும் ஒரு ஆய்வுக்குரிய இதுதான், என்ன நீண்ட ஒரு ஆய்வு பிறப்புக்குரிய விடயங்களாகத்தான் இவை இப்பொழுது இருக்கின்றன. நிறைந்தமாக உங்களது பக்கம் சார்ந்து நாங்கள் இப்பொழுது நாங்கள் இனி எங்களது தமிழ் உங்களது தமிழ் ஆர்வங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்று கேட்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. என்னுடைய தமிழ் ஆர்வம், ஆமாம் தமிழ் அல்லது தமிழ் பக்கங்கள் உங்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன? செயற்பாடு உண்மையை சொன்னால் நான் அம்மா அப்பா இறந்த பிறகும் அம்மாவும் நானும் இன்னும் 6 வருடம் அப்பாவை விட அம்மாதான் சுருதாராமம் கூட நடத்தினவர். அப்பதான் அப்பா 4 வருடம் தான் நடத்தினார், பிறகு மிச்சம் 6 வருடம் அம்மா நடத்தினார். பிறகு ஆனா அப்போதே எங்கள் மனதில் ஒரு சோர்வு வந்து இப்பத்து இருக்கிற சோர்வு, அதாவது சிலவெல்லாம் அது எப்போ நார்மலாம இருக்கலாம், அப்போ எல்லாருக்கும் சோர்வு வர்றது இருக்கலாம், அடுத்த ஜெனரேஷன் சரியில்லையன்ற ஒரு இதுவும் இருக்கலாம். ஒரு நன்கிய வாய்ச்சல் 1800 யாராவது சொன்ன இப்ப இருக்கிற ஜெனரேஷன் சரியில்லை உலகம் அழிய போதும் அப்படித்தான் கூட இருக்கலாம். ஒரு முறையும் அது ஏன்னா நாங்கள் வளர்ந்து வளர்ப்பு வேறு, அவர்கள் வளர்ப்பு வேறு, இந்தியை விட இன்னும் கெதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுதான் எலக்ட்ரானிக் அதுவும் அதனால. ஆனா அப்போதே எங்களுக்கு ஒரு கவலை வந்துருக்குது, என்றால் அப்பா இருக்கும்போது அப்பா கார் எடுத்துக்கொண்டு இங்கே வீடு வீடா சென்று போய் கேட்ட, நாங்கள் எங்களால் அப்படி செய்யவில்லை, நாங்கள் வீட்டில்தான் இருந்தோம். நாங்கள் எங்கள் வாசகர்கள் வந்து அப்ப குறைந்து குறைந்து கொண்டு போய் பெற்றோர்களும் அந்த காலத்திலே அதாவது 2000 முன்பு
அப்போவே தேவையில்லை, எதற்கு பிள்ளைகள் வளர்க்க மாட்டார்கள் என்றுதான் சொல்லி சொல்லி குறைந்து போய்கொண்டே இருந்தது. அதனால எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கு. அதான் எனக்கு என்று பெய்யதாகவே அந்த காலத்தில் நான் படித்துக் கொண்டேன். எனக்கு அவ்வளவு தெரியாம அம்மாவுக்கு ஒரு கவலை இருந்தது. என்னென்றாலும் எனக்கு முயற்சி செய்து நேரத்தை நினைக்கெடுத்தி அந்த வாசி செய்வது அது வந்து ஒரு கட்டம் போய் சேரவில்லை என்ற ஒரு சோகம் இருந்தது. அதற்கான அந்த காலத்தில் அந்த நேரத்தில் இன்டர்நெட்டும் வந்ததாலே மற்றது இணையவழி மற்றும்படி தமிழ் வானொலி தொலைக்காட்சிகள் வந்த பிறகு புத்தகம் வாசிக்கும் இது வந்து குறைந்து குறைந்தது. அதனால அம்மாவும் குறைத்து விட்டார். அதோட நானும் பெரிதாக நேரம் இருக்கவில்லை, படிப்பதோடு போய்விட்டேன். இங்கால் வந்த அப்புறம் பெரிதாக இல்லை என்று சொல்லலாம். தமிழில் விருப்பம் இல்லை என்று தமிழகம் மிக முக்கியம் நான் ஏதாவது வாசிப்பது என்றாலும் அப்படித்தான். ஆனால் தமிழ் பயன் தர்றதே குறைந்து விட்டது. அதாவது இங்கால் பக்கம் நான் போய் இருக்கும் இடத்தில் நாங்கள் தான் அந்த கிராமத்தில் நாங்கள் தான் தமிழாக்கள், வேறு ஆக்கள் இல்லை. எனது வேறு இடத்துலேயும் ஒரு நாலஞ்சு குடும்பம் இருக்கிறார்கள். நாங்கள் பெரிய தொடர் வண்டியிலே நாங்கள் இடம் மாறி வந்ததாலே மற்றபடி நோமலாக நாங்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டை வளர்றதுதான் வேலை. உறவினர்களோட தொடர்பே தவிர மற்றும்படி இல்லாமல் போனால் தமிழோட தொடர்பு சரியாக குறைந்து விட்டது. ஆனால் இப்போ போன வருடம் எனக்கு அம்மா இறந்த பிறகு தான் ஒரு எப்படி சொல்றது, தமிழ் என்பது எனக்கு வந்து அம்மாவும் அப்பா அம்மா அவர்களோடு நெத்தால் அந்த இதில் கொஞ்சம் தமிழில் ஆர்வங்கள் இருக்கிறது. விருப்பம் எனது பிள்ளைகளுக்கும் தமிழ் சொல்லிக் கொடுப்பேன். அப்பாவும் நான் சொல்ல என்னென்றாலும் நீங்கள் தமிழர்கள் நான் சொல்லவில்லை, அவர்கள் தமிழர்கள் இல்லை. அவர்கள் தமிழர்களால் அவர் தமிழர்கள் சொல்ல முடியாது. நான் என்னை கூட தமிழரான்னு சொல்ல முடியாது. இது என்ன நான் வளர்ந்தது முழுக்க இங்கு நான் சொல்றேன். இந்த மரபணு தமிழா இருந்தாலும் என்னுடைய ரத்தம் வந்து இங்க ஸ்மித்ஸ்லாம் வேஸ்டும் சாப்பிட்டு வளர்ந்ததே தவிர பாவக்காயும் நான் சாப்பிடவில்லை. அதாவது நான் இங்கே சாப்பாடு சாப்பிட இந்த கலாச்சாரத்தை வளர்ந்த நான். ஆனாலும் அக்கா தமிழ் இல்லையானு சொல்லவில்லை. ஆனால் நான் தமிழர் என்று எப்படி சொல் ஜெர்மன் சொல்றது எப்படி பிள்ளையோ அதே அளவுக்கு நான் தமிழ் சொல்றதும் பிள்ளை. ரெண்டுக்கும் நடுவானது தான் நாங்கள். எனது பிள்ளைகள் மரபணு வந்து தமிழாக இருக்கிறது. மரபணு தவிர அது மாற்ற முடியாது. ஆனால் பிறகு எனக்கு தெரியாத மரபணு கொஞ்சம் தான் ரெண்டு சுத்த வேலை இருக்காது தான். அதுவும் சேர்த்துத்தான் எல்லாம் உண்டு. அதனால ரெண்டும் சேர்ந்ததுதான் நாங்கள். அது போலத்தான் அதை விட கூட எனது பிள்ளைகள் எனது பெற்றோரே எப்படி பெற்றோரே அவர்கள் கலைப்பதே கூடுதலா ஜெர்மனில். அவர் பிறந்ததுலேருந்து 3 வயது மட்டும் நான் தமிழில் தான் கலைத்து வந்தேன். ஆனால் அவர்கள் எப்போது கலைக்க தொடங்கினார்களோ அவர்கள் கலைப்பது ஜெர்மனி. அவர் வந்து சின்ன வயசுலயே கிரிப்பு அதை பிள்ளைகள் காப்பாள போய் பிறந்ததால அவர்களுக்கு தமிழை விட ஜெர்மன் தான் கூட காதல் கேட்ட மொழி. அதால் அவர்களின் தாய்மொழி ஜெர்மன் தான் என்று சொல்லலாம். தாய் தமிழை சீராயிரு. ஆனா அவர்கள் முதல் மொழி தமிழா இருக்கலாம். ஆனா அவர் கூட கேட்டு வந்தது வந்து ஜெர்மன். ஆனா அவர்கள் இப்போது கலைக்க தொடங்கினார்களோ எனக்கும் இயற்கையாவே ஆனால் ஜெர்மன் கிடைச்சா எனக்கும் ஜெர்மனில் தான் பதில் வரும். அது கொஞ்சம் துறக்கத்துக்கு கொஞ்சம் நான் கட்டுப்படுத்தி கொண்டிருந்தேன். ஆனால் பிறகு வந்து அதை நான் நினைத்தால் சொல்வேன் இல்லை தமிழில் கேளுங்க உண்டு. தமிழ் நானும் கதைக்கும் போது தமிழில். ஆனால் வேலையில வந்து நாங்கள் முன்னேற அது வந்து இயற்கையாக வரும். வந்தாலும் நான் பிள்ளைகளுக்கும் தமிழ் சொல்லி கொடுத்தான் இருக்கிறேன். அவரும் பள்ளிக்கூடத்துக்கும் போயினோம். அதை நான் உங்களுடன் இருக்க தமிழ் பிள்ளைகளுக்கும் போய் சேரவும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது முறை நன்றாக நன்று. உங்களுடைய அப்பா வந்து 94 ஆண்டு தவறிய போது இப்பொழுது 30 ஆண்டுகள் நிறைவு சென்ற 19/4 அன்று 30 வருடங்களை நினைவாக அந்த நாள் நகர்ந்தது. ஜெர்மன் எழுத்தாளர் சங்கம் அந்த நாளை நினைவூட்டி இருந்தது. நீங்களும் அதை சிறப்பித்து அதை செய்திருந்தீங்க. உண்மையில ஒரு அந்த கால வந்த காலத்திலேயே தமிழுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் பலர் தமிழை வளர்க்கணும், சமூகம் சார்ந்து செயற்படணும், எங்கண்ட மொழி எங்கண்ட இனம் என்று சொல்லி செயற்பட்டவர்கள் பலர். அவர்களில் ஒருவராகவே உங்களுடைய தந்தை ராஜேஸ்வரன் அவர்களும் விளங்கி இருக்கின்றார். துரதிருஷ்டவசமாக அவரது காலம் குறைந்திருந்தாலும் அதை தொடக்கியவர் அதை தொடர வேண்டும் என்று உங்கள் அம்மா அவர்கள் அதனை எடுத்து சென்றதும் அம்மாவுக்கு துணையாக நீங்கள் அதை சென்றதும் அதை நினைக்கிறேன் அது ஆரம்பத்தில் எழுத்து பிரதியாக வெளிவந்தது. பின்னர் தொடர்ந்த காலங்களில் அதை அச்சு பிரதியாக வெளிவந்ததா? அவ்வாறு இவ்வாறு வந்தாலும் அதை சிறுவர் அமுதம் என்று சொல்லி பெயர் வைத்ததுக்கு என்ன காரணமாக இருக்கும் என்று உங்கள் அறிந்திருக்கிறீர்களா?
அது எனக்கு வடிவாக தெரியாதுன்னு சொன்னால், ஏன்னா அது சங்கும் போது எனக்கு 7-8 வயசு எனக்கு அது தெரியாது. ஆனால் அமுதம் என்றுதான் அவர் அப்பா பொண்ணுக்கு பேர் வைக்க நினைத்தவர். பிறகு உறவினர்களோட தான் சிறுவர் அமுதம் என்று வந்தது, சிறுவர்களுக்காகவே சிவம் வந்தது. ஆனால் ஏன் அந்த அமுதம் என்ற பேர் வந்ததுன்னு எனக்கு பெரிதாக தெரியாது. ஆனால் அமுது போல இருக்க வேண்டும் என்ற காரணமாக இருக்கலாம். நானும் துரதிருஷ்டவசமாக உங்கள் அம்மாவுடன் இந்த நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்று சென்ற ஆண்டு முயற்சி செய்தோம். துரதிருஷ்டவதமாக அதுவும் எங்களால் முடியாமல் சென்றது. சென்ற ஆண்டு உங்களது அம்மாவினுடைய தவறும் எனக்கு அம்மாவோட கதைக்க வேண்டும், அம்மாவை பற்றி இதில் கொண்டு வரவும் என்று முயற்சி செய்திருந்தோம், அது முடியவில்லை. என்றாலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். எங்களது கதைகள், எங்களது செயற்பாடுகள், அவர்கள் விட்டு சென்ற இச்சங்கள் மூலம் அவர்கள் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். நீங்களும் அந்த பக்கங்களை இப்பொழுது அந்த சிறுவர் சஞ்சி அமுதம் சஞ்சி என்ற சிறுவர் அமுதம் சஞ்சி என்ற பக்கங்களை ஒரு இணையதளத்தில் நீங்கள் பதிந்து வருவதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். சிறுவர் அமுதம் அதுல பதிந்து கொண்டு வருகிறீர்கள். அது ஒரு நல்ல ஒரு செயற்பாடு, உங்களுடைய வரவேற்கத்தக்க செயற்பாடு. ஏனென்றால் ஒரு காலத்தில் இவ்வாறான புத்தகங்கள் இங்கு வந்தனவா, ஒரு பதிவாக ஒரு வரலாற்றை சொல்லும் ஒரு நிகழ்வாக நீங்கள் அதை செயற்படுத்தி கொண்டு வருவீங்க. அதை தொடர்ந்து நீங்க செய்ய வேண்டும். நான் நினைக்கிறேன் அறிந்ததிலிருந்து 50 சிறுவர் அமுத சஞ்சிகள் வெளிவந்ததாக அறிந்து கொண்டேன். சரியாது 50 கூட, அதாவது நாங்கள் 4 ஒரு 10 கிட்டத்தட்ட 10 ஆண்டு நாங்கள் பூர்த்தி செய்யவில்லை. 9 முடியும் மட்டும் அதில் நடுவில் அப்பா இறந்ததால் 3 கடைசியாக 94 கடைசி செஞ்சு வெளிவந்திருக்கின்றது. அப்பா இருக்கும் போது, அப்பா இருக்கும் போது பிறகு ஒரு 3 வெளிவரவில்லை. பிறகு 94 அம்மா தொடங்கி 99 மட்டும் 5 தொடர்ச்சியாக செய்தார். இவ்வாறு செய்ய போது நீங்கள் உங்களுடைய அந்த பதிந்த பக்கத்தை நாங்கள் ஒரு முறை உறவுகள் பார்ப்பதற்கு பயன்படுவதற்காக நாங்கள் அந்த பக்கத்தை முறுக்கா நான் இதில் பதிந்து காட்டி கொண்டு செல்வது நல்லதென்று நிற்கின்றேன். தெரிகின்றதா? பக்கம் வரவில்லை. என்ன காரணம்? வருகின்றேன். இப்பொழுது தெரிகின்றது பக்கம். சிறுவர் அமுதம் பிளாக் போட் என்ற ஒரு இணையதளத்தின் மூலமாக இவர் தனது இதழ்கள், நினைவுகள், சின்ன ராஜேஸ்வரன் பிளாக் ஃபேஸ்புக் மூலம் இந்த இதழை பதிந்திருக்கிறார். இதில் இதழ்கள் என்ற அமர்த்தினம் என்றால் நாங்கள் இதில் இதழ்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கிண்ணம் 1, கிண்ணம் 2 என்று சொல்லி அவர்கள் பதிந்து கொண்டு வருகிறார் இப்பொழுது. மிக சிறப்பான ஒரு பக்கமாக இதை நான் பார்க்கின்றேன். ஒருக்கா நாங்கள் ராஜேஸ்வரன் அவர்களை பலர் அறிந்திருப்பார்கள். இதில் அவர் இந்த பக்கத்தில் தெரிந்து கொண்டு அவரது படம் தான் இருக்கின்றது. இவரை பற்றிய பலரது பதிவுகள், இவர் என்ன செய்தவர், என்ன சொல்லியிருக்கிறார், நினைவுகளை பலர் இதில் பதிந்திருக்கிறார்கள். அதை அழகாக இவர் தொகுத்திருக்கின்றார். இவ்வாறு சிறப்பான எண்ணங்களுடன் வளர்ந்தவர்களுடைய செயற்பாடுகள் இன்னும் இந்த உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றது எனது விருப்பமாக இருக்கின்றது. நீங்கள் என்ன இவற்றுக்கு பிறகு என்ன செய்யலாம் என்று உங்களது எண்ணங்கள் இருக்கின்றன? நீங்கள் உண்மையா சொன்னால் எனக்கு தெரியாது. இது செய்வதே சில அந்த காலத்தில் அம்மா எனக்கு நான் யோசிப்பேன். இதனால் யாருக்கு போய் பயன் செல்கிறது என்று நாங்கள் விரும்புவது பிள்ளைகளுக்கு போய் செல்ல வேண்டும் என்று. ஆனால் இப்பதான் பாக்குறவர் வந்து அப்பாவின் வயது போட்டவர்கள், அந்த ஜெனரேஷன் ஆக்களும் அதுக்கு அடுத்த வாக்கள் தான் பாக்குறார்கள். அவருக்கு ஏற்கனவே தமிழ் தெரியும், அவர்கள் தமிழ் படிக்க தேவை என்று இல்லை. ஆனால் இப்படி கொண்டு போவது என்று இருக்கு. அதே நேரத்தில் அவர்கள் நிலையை நாங்கள் கொண்டு போய் சேர்ந்தால் போகுமா, எப்படி அவர்கள் நிலைக்கு வருவது என்பது அடுத்த கேள்வி. இவற்றை பாடசாலைகள் பக்கங்கள் இப்ப தமிழ் படிப்பிக்கிறார்கள். என்னை போன்ற நான் என்னை உதாரணமாக சொல்லலாம். நான் என்னை தமிழ் படிப்பித்துக் கொண்டிருக்கிறபடினால நான் இந்த புத்தகத்தை பிள்ளைகளுக்கு வாசித்து காட்டுறதுக்கோ அல்லது பிள்ளைகளுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் இந்த பக்கத்தில் இதை போய் வாசியுங்கள், வாசித்துட்டு வந்து உங்கள் கருத்து எழுதுங்கள் என்று சொல்லி எங்களை போன்றவர்கள் இதற்கு உதவி செய்யலாம், இவரை அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போகலாம் நினைக்கிறேன். நான் நிச்சயமாக நான் இதை எனக்கும் இப்பொழுதுதான் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்ன எண்ணங்கள், இந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் எங்களுடைய நாங்கள் எங்களுடையது என்று சொல்வதற்கும் எங்களுடைய வரலாறு என்னென்று அறிவதற்கும் இவை போன்றவை
பிள்ளைகளுக்கு நல்ல தூண்டுதலை ஏற்படுத்தும் என்றையும் அது உதவியாக இருக்கும் பிள்ளைகளுக்கு என்று நான் நினைக்கின்றேன். நீங்களும் இயன்ற அளவுக்கு இவற்றை வெளிக்கொண்டு வர்றதுக்கு, நீங்களும் மற்றவர்களுடன் பகிர்வதற்கு அல்லது முகநூல்கள் இருக்கின்றன, நீங்கள் பகிர்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள், முகநூல் மூலமாகவும் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் அதன் வீச்சு பெற வேண்டும் என்றதுதான் எனது ஆசையாக இருக்கின்றது. நீங்கள் சொல்றது உண்மை. ஆனால் முகநூல்கள் அதே அவர்கள் எல்லாம், அதாவது இப்பத்தைய பிள்ளைகள் பாதிப்பதில்லை, அவர்களுக்கு வேற இதா போயிடும். ஒரு எண்ணம் இருக்கிறது, அது கதைகளை துணுக்களை வீடியோ மூலமாக, இந்த அவர்கள் வீடியோக்களைத்தான் பார்க்கிறார்கள் என்று. ஆனால் அது என்னொரு எண்ணம் ஒப்பா இருக்கும், அடிக்கடி பேர் அப்படி செய்யலாம், சில சில விஷயங்களை சொல்லலாம், கடைசி சொற்களையா சொல்லி அப்படி பேசலாம். ஆனால் கடைசியில் நேரம் இருக்கு. இந்த பக்கம் தொடங்கியே கனகாலம் ஆகிவிட்டது. ஆனால் ஒரு புத்தகத்தை ஸ்கேன் பண்ணி அதை வழியா வெட்டி அதனால் போடுறதே அதே சரியான தெரியும், எல்லாருக்கும் தெரியும். வீடு அப்படி போயிட்டு கேட்க இதுக்கான நேரம் குறைவா இருக்கு. அதுல வீடியோக்கள் செய்யறான்றது அதோட அடுத்த இது. ஆனா அது சின்ன வீடியோக்கள் மாதிரி, ஏதாவது சின்ன துணுக்குகள் மாதிரி, ஏதாவது என்னென்ன அச்சிட்டப்பட்டவர்கள் இல்லாட்டி வாசிக்கக்கூடியது வந்து இந்த காலத்து பிள்ளைகள் இந்த மூளைக்கு போவேன்ற நம்பிக்கை எனக்கு சரியா குறைவு. ஏன்னா அதனால என்னோட காலத்து மூளையில அதாவது வாசிக்கிறது, அப்பா இருந்தா அப்பா கணக்கு செய்யறேன், அப்பா வந்து அதனால எனக்கு அப்பா இல்ல கொஞ்சம் கவலை இருக்கேன். நான் வந்து அப்பா சரியான முன்னோக்கி, அவற்ற காலத்துக்கு அவர் சரியா முன்னோக்கியத்தான் இருந்தவர். அது புத்தகத்திலேயும் தெரியும். உதாரணத்துக்கு அப்பாவுக்கு வந்து சுத்த தமிழ் பேர்களை பாவிப்பது தெரியுதா, அவ்வளவு விருப்பம் இல்லை. அப்ப சிறுவர் அமர்ந்து பாவிச்சாலும் அவர் வந்து நாங்கள் நடைமுறை சொல்லத்தான் சொல்றா காரம் எழுத, அதே நேரத்துல குசினி என்றா குசினி, ஜன்னல் என்ன ஜன்னல் என்று அவர் சொல்ற பாவனை அதன்றதான் சொல்லாத சொல்ல சொல்லி பிள்ளைகள் வேற நாட்டில் இருக்கிற பிள்ளைகள் மூளைக்கு அது திணிக்க தேவையில்லை. அவள் கதைக்க தெரிஞ்சா போதும், கதைச்சு விளங்கி அதுதான் முக்கியம் என்றதான் அவர் செய்யுது. அவர் சொன்னால நானும் அதை என்னை பொறுத்தவரை நானும் முழுக்க ஒத்துக்கொள்ளேன். ஏன்னா எந்த பிள்ளைகள் தமிழ் பள்ளிக்கூடம் போகிறாரோ அதுலேயே நானும் புது புது தமிழ் சொல்லலாம் நானும் படிக்கிறேன். ஒரு சாமானவருக்கும் கண்டு அது நல்லது, பிள்ளையன் நான் சொல்லவில்லை. ஆனால் மற்ற சொல்லுகளை தவிர்க்க வேண்டும் என்பது அவர் பிள்ளையன் சொல்கிறேன். எல்லாருக்கும் பெருமை இருக்கு. இப்ப இருக்கிற மொழிகளிலே பழமையான மொழி தமிழ் இருந்து நான் யோசிப்பேன், ஏன் அந்த மொழி மற்ற மொழியெல்லாம் இறந்து இறந்து போயிக்க தமிழ் மட்டும் இறக்காம இவ்வளவு காலம் இருந்தான். அது காரணம் வந்து அது வந்து சொத்து வேற வேற மொழிகள் சொல்ல எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து, அதனால எங்களுக்கு அவள் அவுத்தாரத்து சொல் இருக்கு. நீலாண்டா சந்திரமன்வம் அம்புலியாண்டுவம் அதுல கணக்க சமஸ்கிருதத்திலிருந்து வந்திருக்கு, சில அரபு நாட்டுல இருந்து வந்திருக்கு, சில சைனால இருந்து வந்திருக்கு. எல்லா மொழி எல்லாத்தையும் சேர்த்து ஒத்தருத்தண்டு சேர்த்து சேர்த்து எங்களோட மொழி வளர்ந்து கொண்டே இருந்த ஒரு நாள் நிக்கல. மற்ற மொழி லட்சாயன் எல்லாம் கட்டினோம் எல்லாம் நின்றுட்டுது சமஸ்கிருதம் எல்லாம், அதால நிறைய இறந்து போக முடியும். ஆனா தமிழ் வளர்ச்சியா இருக்க அதால என்ன பொறுத்தவரை பிள்ளை இல்லை. காரன்னு சொன்னாலும் நான் காரன்னு சொல்லலாம், சிற்றுந்துவன்னு சொல்லலாம், மோட்டார் வண்டியன்னு சொல்லலாம். அதுக்கு நாலஞ்சு சொல்லிருக்கேன்னு சொன்னா அது தமிழை வளர்ப்பிக்கிறதுல அது குறைய வேண்டியது. ஆனா இப்ப கணக்க தமிழ் பள்ளிக்கூடங்கள்ல நான் காரணம் அப்படி சொல்லக்கூடாது, வயது என்று கூட சொல்லக்கூடாது, அகவை என்று சொல்றாங்க. அது ஓகே, அகவை என்ற சுத்தமான தமிழ் தெரிஞ்சிருக்கலாம், அதை தெரிந்திருக்கலாம். ஆனால் பாவனை தமிழிலே இருக்கிற வயதுன்னு சொல்லலாம், ஏன் புது புது சொல்லுக்கள் கூட வரலாம். அதாவது எலக்ட்ரானிக்ஸ் சாமான் உற்பத்தி கண்டுபிடித்ததுக்கு எல்லாத்துக்கும் தமிழ் சொல்லுத்தான் தாவிக்கணும். ஆனா அதுக்கு தமிழ் சொல் இருப்பது நல்லது. ஆனால் மற்றதுல இருந்து தமிழ் வந்து கூட இன்னும் எப்படி சொல்ற ஒரு ஒரு புதையல் மாதிரி கணக்க சேர்ந்து சேர்ந்து வேறும், அதுதான் தமிழ். ஆனா என்ன பண்ண தமிழாக்கள் வந்து அது குறைக்கணுமே வேற கூட்டே இல்லை. ஆனா அது மாதிரிதான் அப்பா வந்து இதா நினைச்சாரு. அப்பா இருக்க ஒரு நாளும் எனக்கு திருக்குறளே தெரியான்னு சொல்லலாம், அத கொஞ்சம் திருக்குறள் தெரியுமே வேற அதன் பிள்ளையாளோட பிள்ளையாளுவை படிச்சுதான் நான் திருக்குறள் படிக்கிறேன். ஆனா அது வந்து அப்பா வந்து திருக்குறளுக்கு தெரியாண்டி இல்ல, திருவள்ளுவர் சரியான பெருமையா நினைக்கிறவர் அவர் தான். ஆனா அவர் சொல்ற திருக்குறள் வந்து ஒரு வயதான தமிழ் அறிந்தா பிறகு படிக்கணும் பெருமையா தெரியறாருக்கு. ஆனா முதலாவது இரண்டாம் பாவ பிள்ளைகளுக்கு வந்து அந்த இது தேவையில்லை. ஆளும் பழமையா இருக்கிறதால பிள்ளைகளுக்கு முன்னுக்கு வந்து
தமிழ் ஒரு நல்ல மொழி, இனிமையான மொழி, அது தெரிஞ்சா அதெல்லாம் தெரியலாம் என்ற இது வந்த பிறகுதான் அது இந்த இல்லை தமிழ் இலக்கணம் இலக்கியம் எல்லாம் சரியான கஷ்டமானது. ஆனா அது உள்வாங்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு துறக்கத்திலேயே ஒரு ஆவல் வரணும், அதை துறக்கத்துல ஊட்டணும். அந்த பிறகுதான் வேணும்னு தான் அதால அப்ப இருந்து தான் இந்த காலத்துல அவர் இருந்ததா குடு கட்டாயம் அவர் புத்தா மாதிரி நின்று இருக்க மாட்டார். யூடியூபில் இதுவரை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கும் நிச்சயமா. சொல்ற பிள்ளைகள் எப்படி படிக்கணுமோ அதுக்கு தக்க மாதிரிதான் நாங்க சொல்லி கொடுக்கணும். வரலாறு படிக்க அந்த சிவராமத்தை பார்த்தாலே தெரியும் அவர் பழைய கதைகளோ அது அது குறைவது கூடுதலா சும்மா பகுடி கதைகள் அப்படி துணுக்குகள் பிள்ளைகளுக்கு எது இதா இருக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்குமோ அதுதான் அவர் போடுவார். அந்த இதுதான் இருக்கும். அது மாதிரிதான் இப்ப என்ன செய்யிருப்பார். ஆனா எங்களுக்கு நேரம் குறைவு, பாப்பா என்ன செய்யறோம்னா இப்பத்தை இப்பத்தை பிள்ளைகளை பிடிக்கிறதுன்றது சுலபமானது இல்ல, சரியான கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதையும் சொல்லித்தான் தீர்க்கணும். நன்றி 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 பிங்களை, மிக அழகாக எங்களது முட்டத்து மலர் நிகழ்ச்சி இப்பொழுது மனம் பரப்பிக் கொண்டிருக்கின்றது. இந்த மனத்தினை பலர் நுகர்ந்து கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். ஆம் உறவுகளே, நீங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கும் முட்டத்து மலர் நிகழ்ச்சியில் இன்று பிங்களை அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். உங்கள் கருத்துக்களையும் தெரிவிக்க விரும்பினால் இணைந்து கொண்டு சிறப்பியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு எங்களது ஜீவகன் ஆசிரியர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடது கருத்துக்களையும் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். வணக்கம் ஜீவன் ஆசிரியர் அவர்களே. வணக்கம. வணக்கம் வணக்கம் பிங்கள. வணக்கம் வணக்கம். மிக சிறப்பாக நல்ல கருத்துக்களை நீங்கள் மிக தெளிவாக நல்ல தமிழில் நீங்கள் சொல்லி கொண்டிருந்தீர்கள். அப்படி என்று சொன்னால் நீங்கள் கடைசியாக சொன்ன விடயங்களை நான் ஏற்கவில்லை. அண்டல்ல காரண்டா காரண்டு சொல்லலாம், வேறு சொற்களை எல்லாம் சொல்லலாம். அது உண்மை. கணினி என்று சொல்கிறது பிள்ளைக்கு தெரியுமாட்டா கணினியை சொல்லலாம், கம்ப்யூட்டர் என்று சொன்னால் பிள்ளைக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆகவே நாங்கள் படிப்பிக்க தொடங்கும் போது நாங்கள் பிள்ளைகளுக்கு படங்களை காட்டி இதனுடைய பெயர்களை தான் சொல்லிக் கொடுக்குறோம், எழுத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் எல்லாம் முதல். ஆகவே அது தெரியப்படுத்துகிற விஷயம்தான். ஜெர்மனியில் பிறந்த பிள்ளைகள் ஜெர்மனியர்கள் மாதிரி தான் நடக்கிறது என்று சொல்லி நீங்கள் சொன்னீர்கள். அது உண்மைதான். அதே மாதிரி வீட்டில் அவர்கள் பேசுகிற மொழியெல்லாம் ஜெர்மன் என்று சொன்னீர்கள். ஆனால் தமிழ் பிள்ளைகளுடைய அடி எல்லாம் தெரிய வேணும். அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கோ அல்லது ஒருங்கினேன் போகும்போது அவர்களுக்கு ஒரு தொடர்பு மொழியாக இருக்கிறதுக்கு தமிழ் தேவை தான். அதன் காரணமாக அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். ஆகவே ஒருவராவது பெற்றோரில் வீட்டில் தமிழக் கதையும் கொண்டு நாங்கள் சொல்லுகின்றோம். அப்படி செய்தால் அந்த சொற்கள் போகும் என்றது எங்களுடைய எண்ணமாயிருக்கு. ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் உண்டு அப்படி என்று சொன்னால் இன்றைய பிள்ளைகளுடைய மூளை வேற மாதிரி, அவர்களுடைய அறிவு திறனும் வேற மாதிரி தான் இருக்கு. ஆகவே அந்த திறனுக்கு ஏற்றபடி நாங்கள் தான் மாற வேணும். நீங்கள் வடிவாச்சணும் அதே மாதிரி தான் நாங்கள் செய்ய வேணும். அப்படியே சிறப்பாக இந்த இது எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லியிருக்க எங்களுடைய தமிழ் சொல்லில் ஒன்று இருக்க அட்டவதானி சாதாவதானி சொல்லி இந்த பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால் நாங்கள் கதைக்கிறத கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், பாட்டு கேட்கிறார்கள், கணக்கு செய்கிறார்கள், அப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கு. அந்த அவதானம் எல்லாம் கூட வருகின்றது. ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை பாருங்கள், 30 நிமிடத்துக்குள்ளே ஏதாவது மாற்றங்களை செய்வார். 30 செகண்டுக்குள்ளே வேறு ஒன்றுக்கு போயிடுவார்கள். அவ்வளவு வேகம். அந்த வேகத்தை நாங்கள் குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னென்று சொன்னால் அதுக்குள்ளே அவர்களுடைய மூளை அந்த கெப்பாசிட்டி அதுக்குள்ளே அவர்கள் அடக்கக்கூடிய முறையில் செய்கிறார்கள்ன்றது கொஞ்சம் சிக்கலை தான் கொடுக்கும். அதுதான் அந்த வளர்ச்சி. 300% நாங்கள் செயல்பட வேணும் வேறு ஒரு நாட்டில் இருக்கும் பொழுது. அது நீங்கள் வடிவாக சொன்னீர்கள், 300% மேலே நாங்கள் போக வேணும் என்று சொல்லி. உண்மைதான். ஏனென்று சொன்னால் இப்போவே போட்டி இருக்குது, மிக கஷ்டமான போட்டி இருக்கு. இந்த போட்டியில் பிள்ளைகள் நினைக்கிறது எப்படி என்று சொன்னால் எங்களுக்கு ஆக கீழே இருக்குது எண்ணம். 3 எடுத்தால் அங்கே 6 வரை இருக்குது, 3 குறைவாயிருக்கு அப்படி அவர்கள் நினைக்கிறார்கள். ஆகவே 6 வரை போகக்கூடிய தன்மை இருக்குது. அதுக்கு பிறகுதான் நான் படிக்கல என்ற சம்பவம் பெறும். 6க்கு மேலே போகுதுன்னு சொன்னா தான் நான் படிக்கல. இப்போ நான் படித்து கொண்டு தான் இருக்கிறேன் என்ற எண்ணம் பெறுச்சு. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை இது போட்டி, இது போட்டி என்ற தன்மை அவர்களுக்கு தெரியவில்லை. எங்களுடைய பெற்றோர்கள் பொறாண்மையாக சொல்லி கொடுக்குறார்கள், அவன் செய்கிறான் இவன் செய்கிறான் இப்படி செய்கிறான் என்று சொன்ன உடனே பிள்ளைகளுக்கு வரப்பு ஏற்படுச்சு.
இந்த தன்மை தான் ஏற்படுது. இது ஒரு பெரிய ஆராய்வாக்கான நிகழ்ச்சி. நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கீர்கள், மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் தமிழில் உங்களோட பல முறை நான் தொடர்பு கொண்டு கட்டுரை எழுத வேணும், புத்தகம் பழகிட வேணும் மட்டும் கதைச்சிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு நேர பற்றாக்குறை இருக்கு, சாந்தினி அவர்களுக்கும் தெரியும். சிறப்பாக மேலும் வளர வேணும், உங்கள் பிள்ளைகளும் வளர வேண்டும். தமிழ் மொழியையும் சூம் மூலம் படிப்பிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கோம். நீங்களும் அதில் இணைந்து படிப்பிக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு இதில் மிகச்சிறப்பாக உங்களை வாழ்த்தி சின்ன ராஜேஸ்வரன் அண்ணனுடைய தொடர்பு எனக்கு கிடாச்சு. நாங்கள் அதை பகிர்ந்து கொள்கிற நேரத்தில் அவர் எங்களை விட்டுட்டு போட்டார். அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய கவலை. அக்காவோட நான் தொடர்பு கொண்டு கதைக்கிற நேரத்தில் இப்போ இந்த கடைசியாக டெலிஃபோன் நம்பரும் இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் மாறி போய்விட்டீர்கள். இப்படி எல்லாம் எங்களுக்கு இடைஞ்சல்கள் ஏற்பட்டு போச்சு. இப்போது நல்ல தொடர்பு கிடைச்சிருக்கு. சாந்தி பம்புல மிக்க மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். சாந்தினி, நீங்கள் அழைச்சதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுது, நல்ல கேள்விகளை உடனே உடனே கேட்டு செயல்படுறீர்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுக்கு இப்படியான இளையவர்களை கொண்டு வாருங்கள், அவர்கள் சொல்றார்கள் பல கருத்துக்களை. ஆகவே இப்படியான பலரை நீங்கள் கொண்டு வாருங்கள். ஆனால் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம் எப்படி என்று சொன்னால், இந்த தமிழ் மொழியை வளர்ச்சி அடைந்து அவர்கள் பாவனைக்கு கொண்டு போகிற முறைக்கு என்ன செய்யலாம் என்பதை கேட்டு கேட்டு எங்களுக்கும் தேருங்கள். நன்றி, நன்றி, நன்றி சார். மிக்க நன்றி, மிக்க நன்றிகள். அடுத்து தர்ஷினி சன் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் தர்ஷினி. இனி உற்சாகமான வணக்கம் தாமோ அதிபருக்கும் இணைந்திருக்கின்ற உறவுகள் எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கம். மற்றது மெல்லர்கள் தொகுப்பாளர் சாதனை அவர்களுக்கும் இன்றைய விருந்தினராக இணைந்திருக்கின்ற பெண்களை அவர்களுக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். அழகா இருந்தது உங்களுடைய முற்றத்து மன்னர்கள், பலபகமாக மனம் வீசியது. மிக அழகாக உங்களை அப்பா அம்மா பற்றி சொல்லியிருந்தீங்க, சிறப்பா இருந்தது அந்த பதிவு. ஒரு விரிவுரையாளர்ன்ற பார்வையில இருந்து நாங்க இப்படி கேட்டிருக்கவே மாட்டோம் இப்படி ஒரு பதிவு. ஏன்னா நாங்க அந்த வகையில் யோசிச்சிருக்கவே மாட்டோம். பிள்ளைகள் போகிறார்கள், படிக்கிறார்கள் என்றுதான் தெரியும். அவர்கள் பாடம் எடுப்பதை கூட நான் என்னுடைய மகனின் ஆன்லைன் வகுப்பில் பார்த்திருக்கிறேன். மிக அழகாக இருக்கும், பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இதை தமிழில் நீங்க சொல்லும் போது மிக சிறப்பாக இருந்தது. இப்போதுள்ள எளியவர்களை எப்படி அணுக வேண்டும், அவர்களை எப்படி உருவாக்கணும், நீங்கள் எப்படி எல்லாம் செயல்படுகிறீர்கள் என்று சொன்ன விதம் மிக சிறப்பு. அந்த விதத்துல தமிழில் நீங்கள் சொல்லி அந்த கஷ்டப்படுகிற விதம், அதை கஷ்டப்படாம எப்படி எல்லாம் சொல்லலாம், இப்படி கொண்டு போகலாம் என்ற பக்கத்தை மிக அழகாக சொல்லியிருக்கிறீங்க. ஒரு இளைவரின் அம்மா அம்மாவாகத்தான் நான் இணைந்திருக்கிறேன். அதை கேட்கும் போது மிக சிறப்பாக இருந்தது. நீங்க சொல்வது சரிதான், அந்த ஆன்லைன் வகுப்புன்றது எங்கள் பார்வையில் அது ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கும்போதுதான் எங்களுடைய நிலையில் இருந்து நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு அது இலகுவாக இருக்கிறது, நான் இலக்குவாக புரிகிறது. நேரத்துக்கு எல்லாம் அதனை அணுகிறார்கள், எப்படி எடுக்க வேண்டும், படிக்க வேண்டும் என்ற நினைப்பு மனதில் இருந்தால் அந்த பக்கங்களை ஆசிரியர் என்ன அவர்களையே வழக்கி கொண்டு வந்து படிக்கக்கூடிய திட்டங்களும் இந்த மாணவர்களிடையே மிக கெட்டிக்காரர்கள் தான். நீங்கள் அதனையும் சொல்லியிருந்தீங்க, மிக சிறப்பாக இருந்தது. அழகாக உரையாடுறீங்க, உங்களுடைய குரல், அந்த பதிவு சொன்ன விதம் எல்லாம் சிறப்பு. உங்கள் இரு குழந்தைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் கூறி உங்களுக்கு நன்றி கூறி, அத்தனை பதிவுகளையும் ஓடி வந்து தந்த உங்களுக்கு நன்றி கூறி, முற்றத்து மலரில் கொண்டு வந்த சாந்தினி திரையரங்கன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி தர்ஷினி. அழகாக உங்களது வாழ்த்துக்களை தந்திருந்தீங்க. இவ சுவிஸ் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்க திங்களை இவவும் ஒரு இந்த முட்டை காட்டலையில் ஒரு யோகா ஆசிரியராக செய்து கொண்டிருக்கிறார். மிக்க நன்றிகள். அடுத்து ராஜினி அல்போன்ஸ் நினைச்சிருக்கிறீங்க. வணக்கம் வாங்கோ. வணக்கம் மோகன் பாணி அவர்களுக்கும், சாந்தினி அவர்களுக்கும், பிங்களை செந்திலன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் கூறுகின்றேன். சிறப்பாக இருந்த உரையாடினதை கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்க, சிறு வயதில் வந்தேன்னு சொன்னதான் நான் தமிழில் நல்ல அழகாக கதைக்கிறீர்கள். அந்த நாளில் வந்தாக்கள் குறைவு தான், எல்லோரும் இங்கே வந்து பிறந்தாக்கள் தான். பிறகு வந்து வாழ்த்துக்கள். இங்கே அந்த சில பேர் வந்து தங்களுடைய அந்த பழைய இதுகளை ஒன்றையும் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் நல்லா வந்த அப்புறம் சொன்னீங்க, நாங்களும் அங்கே அப்படி இருந்த நாங்களும் இங்கே வந்து இப்படி இருந்த நாங்களும் இப்போ இப்படி இருக்கிறோம்னு அந்த சிலர்ல எல்லாரையும் நான் சொல்லல அப்படி இருக்கேன். கதைக்கும் பொழுது பார்க்க தெரியுது அந்த ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டே வாரான். சிறப்பு, நன்றா உரையாடி இருந்தீங்க. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இதை கொண்டு வந்த சாந்தினி அவர்களுக்கு நன்றியை கூறி, பாமத்துக்கு நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி நன்றி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, மிக்க நன்றி. இவா ஜெர்மனிலிருந்து உங்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார். நன்றி. எல்லோரும் இந்த பார்த்து கொண்டு பலர் இருப்பார்கள், இருந்துட்டு ஏழு மாணவர்கள் தான் இணைந்து இதில் வருவார்கள் என்று நினைக்கின்ற இயக்குனர் அவர்களையும் நான் இணைத்துக் கொண்டு எங்களை நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் நினைக்கிறேன். வணக்கம் இயக்குனர் அவர்களே. வணக்கம். 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 சின்ன பாப்பா என்ற ஒரு புத்தகம், வடிவா பெயர்கள் ஞாபகம் இல்லை, ஒரே ஒரு முறை அறிமுகமானது புத்தகம், அப்போது வானொலியாக இருந்திருந்தோம். அதுக்கு பிறகு ஒரு முறை பேசியிருந்தோம், அதுக்கு பிறகு எந்த தொடர்பும் இல்லை ராஜேஸ்வரன் அவர்களோடு. பின்பு நீண்ட காலம் இடையிடையே இங்கே பேசப்பட்டது, உங்கள் நிகழ்ச்சியிலும் அவருடைய புத்தகங்கள் எழுதியவர்கள் பக்கத்தில் அந்த பெயர்கள் வந்தன நினைக்கிறேன். அப்புறம் நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்கள் நிகழ்ச்சியில் தோன்றுகிறார். வாழ்த்துக்கள். இவருடைய பெயர் வேறு யாருக்கும் உலகத்தில் இருக்கிறதோ? அது எனக்கு தெரியும், எனக்கு தெரிந்த வேறு ஆட்களுக்கு இல்லை. இல்லை, என்ன அர்த்தம் பல பெற்றோர்கள் வைத்தார்கள்? அம்மா தான் வைத்தவர். இங்கே என்றால் பார்வதியின் உருவம் தான் அவருக்கு தெரியும். பார்வதி தாய்மையான உருவம், காளியாக அம்மனாக இல்லாமல் தாய்மையான உருவம் தான் பிங்கரை என்று. ஆனால் இப்போ யோகா ஆசிரியர் சொல்லுங்கள், நான் எனக்கு ஒரு யோகா ஆசிரியர் சொன்னால் பிங்கரை என்றால் நீங்கள் மூச்சில் பெறும் இடதோ வலதோ தெரியாத ஒரு பக்கம் மூச்சுக்கும் அது பெயர் தான் என்று பல அர்த்தங்கள் இருக்கிறது, அதான் எனது பெயர். ஆனால் நான் அம்மா சொன்ன இந்த பேர் ஆக்களுக்கு வாயில முடியாத பேர் உண்டு. அப்போ சொன்னால் வேறு யாருக்கா இருக்கும் நான் பாடி வந்தான். நீ என் குறை சொல்கிறேன், அது இப்போ குறை சொல்கிறேன் சின்ன கேட்க. என்ன மற்றாக்களுக்கு எல்லாம் வேறு பேரும் இருக்கும், ஆக்களுக்கு எத்தனை என்ன தமிழ் பேரோன்னு இந்த பேரை கேட்டாக்கு அப்படின்னா தமிழாகத்தான் இருக்குது அந்த எழுத்துக்கள், 247 எழுத்துக்களில் இருக்குது. அதனால் அது சிறப்பு இல்லை. ஃப்ரான்ஸிலிருந்து லண்டனுக்கு இடம்பெயர்ந்து வாழ முனைந்த ஒரு குடும்பத்தை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்ன காய்த்த போது மகளின் பேர் என்னென்னா ஸ்டெஃபானி என்று சொன்னார். அப்போ என்னுடைய துணைவியார் அவரிடம் என்ன அர்த்தம் என்று கேட்டார், அது அம்மனுக்குரிய பெயர் என்று சொன்னார். சீரியஸாகவே சொன்னார், ஸ்டெஃபானி அம்மனுக்கு பேர் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அப்படி நாங்கள் நினைத்தது மாதிரி விளையாடலாம் என்ற கடவுளர்கள் வந்து கேட்க போறதில்லை தானே. என்னுடைய பேர் வந்து ஏதோ ஒரு அம்மா சொல்லுவா எனக்கு ஞாபகம் வரல, ஏதோ ஒரு பக்தி பாட்டுல வருது. எங்கேயோ கேட்ட ஞாபகம் தான் வருதான். சரி, மற்றபடியும் அந்த பேர் இருக்கு என்ன, பாகுபலியில பாகுபலி படத்துல அவர அண்ணன் அண்ணையில தவப்பன் பேர் வந்து நாசற்ற பேர் வந்து பிங்கல தேவன் எடுத்திருக்கிறேன் வெளியால, மற்றவர்கள் எனக்கு தெரியாது, இருந்தால் கேட்டு பாருங்கள். தொடரலாம் இல்லை, இருந்தால் நீங்கள் என்னை நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வயதுகள் என்ன? அவருக்கு மூத்தவருக்கு 11 வயது, மதுவன் பெயர். இரண்டாவதற்கு வேணு பெயர், அவருக்கு 9 வயது. இரண்டு ஆண் பையங்கள், மதுரன் வேணு. மதுபன் பெண் பிள்ளை? ஆண் பிள்ளைகள் தான் ரெண்டு பேரும். சரி, மீந்த சிறப்பு. அப்போ உங்கள் பிள்ளைகளின் அப்பாவுக்கு எப்படி இந்த மொழி மூலமான ஆர்வம், உங்கள் கருத்தியல்களில் உடன்பாடு கேட்கலாமா? தனிப்பட முறையில் இல்லாமல் பொறுப்படியாக சொல்லலாம். அவருக்கு ஆர்வங்கள் கணக்கு இருக்கிறது. ஆனால் அவர் வந்து எனக்கு பிறகு வந்தவர் இலங்கையில் இருந்து, அதாவது அவர் வந்து இலங்கையில் வந்து சண்டை காலம் துறந்த காலத்தில் இருந்தார். 90ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் அவர் வந்தவர். அவர் ஜெர்மனிக்கு வந்த பிறகு அந்த கால இலங்கையில் அவர் வந்து படிப்பு வந்து அவர் கடைசி காலத்தில் பெரிதாக படிக்க முடியல. அவருக்கு அப்போது இங்கே வேற போது கிடையாது. அப்புறம் இங்கு வந்த பிறகு அப்போது அவர் இங்கே பயன் பக்கத்துல பள்ளிக்கூடங்கள் குறையுது, அதாலே அவர் வந்து இங்கு பள்ளிக்கூடம் போகவில்லை. அதாவது அவர் வந்து படித்ததுன்னு சொன்னால் அவர் குறைவன் சொல்லலாம். ஆனால் அவருக்கு என்னை விட அவருக்கு தான் பிள்ளைகளோட தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு போய் வீட்டு பாடங்கள் செய்கிறது, எக்ஸாமண்டா கூட. நான் வந்து நான் சொல்றேன், நானாகவே நான் பெரிதாக படித்தது இல்லையா, ஒரு நாள் யூனிவர்சிட்டி போனப்பறம் கொஞ்சம் படிக்க தொடங்கினான். அதனால எனக்கு பிள்ளைகளை படி படியன்னு சொல்லவோ இல்லை படிக்கிறத நான் அவ்வளோ செய்கிறேன் இல்லை. அவர் வந்தான் கூட படிக்கணும், எக்ஸாம் வருது, படி படின்னு சொல்லி. அது பிழைக்க போவதில்லை. நீங்கள் ஒரு ஒரு சுயமாக தோன்றியவர், என்னென்று இன்னொருவரை பிடித்து வளர்க்கலாம். அதான் நான் செய்வதில்லை, நான் செய்வதில்லை ஒன்றும். ஆனால் அதை இல்லை, அந்த முறை
அதாவது இப்போ எனக்கு அதில் சின்ன ரெண்டு மூன்று பல கேள்விகள், ஆனால் நேரம் போதாது. இருந்தாலும் சாதுவாக கேட்கணும், உங்களை இந்த ஃபேஷன் டிசைனிங்கில் இருந்து உங்களை மடை மாற்றியது யார் அது சரியாக கவனிக்கவில்லை. உங்களை ஆசிரியர் தான், வீட்டிலோ சமூகமோ இல்லை? இல்லை. ஓ சரி. அது சமூகம் ஒரு கொஞ்சம் சமூகத்திலே சூழ்நிலை ஒரு கொஞ்சம் என்று சொல்லலாம். விஞ்ஞானத்தில் ஒரு ஆர்வம் வந்த காரணம் அது வந்து அப்பா இருக்கு மட்டும். நான் சரியான கடவுள் பக்தி உள்ள ஆளாக இருந்தேன். ஆனால் அப்போ நான் படுக்கும் போது கேட்பது வந்து எனக்கு அப்பா இறக்க ஒரு வருடத்துக்கு முன்னுக்கு உறவினர் இறந்ததால் எனக்கு முதல் முறை இறப்பேன்டா என்னோட தெரிய வேண்டாம். அப்போ நான் 11 வயது. அதில் நான் அப்போ எப்போ நான் கடவுளை கும்பிடும். நான் நாங்கள் 3 பேர் அம்மா அப்பா அப்படி அம்மா அவனால அவ்வளோ கவலை. அப்பா தான் எனக்கு நீ அப்பாவின் மகள் என்றுப்பான் கும்பிடும். அப்புறம் அப்பா இறந்தோன்னு ஒரு விரக்தி வந்தது. அதில் கடவுள் அப்பா கடவுள் இல்லையான்னு கடவுளோட கும்பிட்றையிலேன்னு நான் நாஸ்தியை தான் அதில் இருந்தேன். ஆனால் அதில் இருக்க ஒரு தேடல் வந்தது. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விஞ்ஞானத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்போயே மெல்ல மெல்ல வந்தது. விஞ்ஞானத்தை பற்றியதாக இருந்தால் புத்தகங்கள் இருந்தால் வாசிக்கிறாரு. ஆனால் உயிரியல் இதுக்கு போறாக்கண்டு இருக்கையில் விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் போட்டி போடவே உங்களோட ஆயுள் காலம் முடிந்து போய்விடும். அப்பாவின் இறப்புக்கு பிறகு ஓடி போன கடவுள் திரும்பி வந்தாரான்னு கேட்டிருந்தேன். சரி, அது சுவைக்காக. இப்ப உங்களுடைய உயர்கல்விக்கு பிற்பாடு என்ன வேலை இடத்தில்? சரி, நீங்கள் அந்த உயிரியல் சொன்னீங்கள், ஆனால் அதை விட மரபணுவில் இருந்து 2-3 துறைகள், செவிபுலன் போன்றவற்றெல்லாம் சொன்னீங்க. நீங்கள் என்ன துறையில் இப்போ வேலை செய்கிறீங்க? ஏன்னா இதை சொன்னால் தான் இந்த படிக்கிற பாதைகளில் வளர்ந்து வருகிற பெற்றோர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உசாத்துணை கிடைக்கும். நான் படிக்கும் எனது வேலையை நான் சொல்கிறேன்னா அது ஜெர்மன்காரருக்கு சொன்ன உதற்கும் விளங்காது. ஏன்னா அதாவது அதை ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞானத்துக்கு போனால் தான் தெரியும். அதான் நான் செய்வது எல்லாமே மரபணு மொலிகுலா பயாலஜி முடித்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு துறை அது ஒரு நாளும் விஞ்ஞானம் முடியாது. அதுதான் விஞ்ஞானத்தின் அற்புதம். ஒரு கேள்வி முடிந்தால் அது 1000 கேள்வி தொடங்கும். அதாவது நான் முடிக்க அதே துறையில் தான் இருக்கிறேன். ஆனால் இன்னும் கூட சேருமே தவிர இல்லை. இப்போ எங்க வேலை செய்ய? ஹாஸ்பிட்டலா, ஆராய்ச்சி துறையா? நானே ஆராய்ச்சி வந்து மரபணுக்கள் எப்படி கேள்வி பார்வை உருவாக்குறது, எப்படி மரபணுக்கள் உருவானது, அந்த அது எந்த இயல் வந்தது, எப்போது வந்த இந்த மிருகங்களில் உருவானது. நாங்கள் வந்து உயிரியலுக்கும் மருத்துவத்துக்கும் வித்தியாசங்களுக்கு மருத்துவர்களை பிடிக்காது. ஏன்னா எல்லாரும் எங்களை மருத்துவர் என்ன மருந்துகளை தொப்புட்டு கேள்விகள் கேட்பதால் இருந்து நாங்கள் சொன்னோம் நாங்கள் ஒன்றும் மருத்துவர் இல்லை. நாங்கள் மருத்துவர் என்றால் மெக்கானிக்கல் மாதிரி அதில் திருப்பிதான் வேண்டவில்லை. நாங்கள் கூகுள்லேயே அடிச்சுட்டு மருந்து எழுதுகிறார்கள் இப்போ இளம் டாக்டர்கள். அவை நீங்க சொன்னது சரி, அவர்களை நம்பி விரியோசனம் இல்லை. நான் கேட்டது என்னென்றால், நான் சொல்லலாம். ஆனால் அதன் கடைசி வருடங்களில் எனது அம்மாவுக்கு கேன்சர் வருத்தம் இருக்கும் போது பல மருத்துவரை கண்டேன். அவர்கள் கடவுள் என்று நான் அவர்களை கடவுள் என்று சொல்லுவேன். அப்படிப்பட்ட கணவரை கண்டேன். அதனால் மருத்துவரை நான் பிள்ளையன் சொல்ல அந்த பொருள் முக்கியமான தொழில். ஆனால் நான் மருத்துவர் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். நிச்சயமாக எங்களது விஞ்ஞானத்தின் நோக்கு வந்து மனிதனுக்கு உதவி செய்வதில்லை. அதாவது நான் செய்வது அடிப்படை ஆய்வு. அதனால் பயன்பட வேண்டும் என்றும் இல்லை. நாங்கள் எனக்கு புற்றுநோயை மாற்ற வேண்டும் என்றோ அந்த வருத்தத்தை மாற்ற வேண்டும் என்றோ என்பது கொள்கையிலே. இது எப்படி நடக்கிறது என்பது அதான் எங்களது ஆராய்ச்சி. அதை உங்களுக்கு முதலே கண்டுபிடிச்சிட்டார்களே அவர்களுமே. அப்படி நீங்கள் நினைக்கிறீர்கள். ஒரு ரெண்டுமே கண்டுபிடிக்க. இப்போ இங்கிலாந்திலே 5 வருடத்துக்கு வைத்தியத்தை பிற்போட்டிருக்கிறார்கள். என்ன 2.5 மில்லியன் பேர் மருத்துவத்துக்காக காத்திருக்கிறார்கள் வெயிட்டிங் லிஸ்ட்ல. ஆனால் கேன்சர் இனி ஒரு பொருட்டல்ல என்றதை இங்கத்திய ஜேர்னல் ஆஃப் மெடிக்கல் ஜேர்னல் வந்து அறிவித்து, ஆனால் NHS என்கிற சமூக அமைப்பு துறை சார்ந்த அமைப்பு 5 வருடத்துக்கு அந்த சிகிச்சை முறை பிற்போட்டிருக்கிறது. பார்க்கின்சன் முறையை 7 வருடங்களுக்கு முன்னமே ஒரு பிளட் டெஸ்ட்ல அறியக்கூடிய வாய்ப்பு. ஓட்டிசம் பிள்ளைகளுக்கான முறைகள் 6 வயதுக்குள்ள சிகிச்சை மாதிரி, ஆனால் அதை 7 வருஷத்துக்கு விற்போட்டுருக்கிறார். இப்போ விட மாட்டோம் என்று. ஆனால் ஜெர்மனி போன்ற நாடுகள் கொஞ்சம் வெள்ளன வரக்கூடும். நீங்கள் அது காரணத்தை சொல்லுகிற போது அது ஏற்கனவே தெரிந்த காரணம். அது ஆனால் எப்படி சொல்ல, நாங்கள் விஞ்ஞானத்தில் பகடி பண்ணுவோம். நாங்கள் ஒரு வசனத்தை சொல்லுவோம். அதோட அந்த வசனம் வந்து ஒரு 20 சொற்கள் இருக்கும். ஆனால் அதை கேட்க ஜேர்னலிஸ்ட் வந்து அதில் 4 சொல்லை எடுத்தார்கள். பிறகு பத்திரிகையாக இன்னும் அதில் 2 சொல்லை எடுத்து அப்புறம் அது 20 சொற்களாக மாறும்.
அதாவது ஒண்ணுமே பெரிதாக அத கேன்சருக்குன்ற ஒரு வருத்தம் இல்லை, ஏன்னா ஒரு கேன்சர் என்ற ஒரு வருத்தம் இல்லை, அது ஆயிரக்கணக்கான வருத்தம். அது ஒரு வகை காற்று கேன்சருக்கு கேன்சர் என்பது இந்த கேன்சர் வந்து வைரஸாலி அது உங்களை உடம்பு வந்து உடம்பில் இருக்கும் செல்லில் மரபணுவில் வரும் பிரச்சனையால் செல்வள் வித்தியாசமாக வேலை செய்வது. அதற்கு உங்களுக்கு வந்து எங்கள் மருதருக்கு 30,000 மேற்பட்ட நரவணுக்கள் ஜீன்ஸ் இருக்கிறது. அப்ப ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேலையா நடக்கும். அதனால ஒரு கேன்சருக்கு கண்டிப்பா நான் ஒரு இன்னொரு விஷயம் வைத்திருந்தேன். ஒரு தருணம் வாய்த்தால் இந்த விடுமுறை காலத்தில் கோடை விடுமுறையில் ஒரு பகல் நேரம் சாந்தினி அவர்களுடைய துணையோடு வந்தால் தனியாக இந்த மரபணு பற்றி எங்களோடு, அதாவது விஞ்ஞான விளக்கம் அல்ல வாழ்வியல் விளக்கத்தை உங்கள் படிப்பின் மூலமாக சொல்வது ஒரு ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம் என்று நினைத்தேன். இன்று அடுத்த நிகழ்ச்சிக்கு நேரமாகிவிட்டபடினால் தாண்டி விட்டோம். ஆயினாலே அதை சுருக்கப்படுத்தி கொண்டு இப்போது உண்மையிலே இப்போது ஒரு விஷயம் இவர் பிளாக்ல எழுதுறீங்கள் என்றதை காட்டியிருந்தார் சாந்தினி அவர்கள். அப்பாவினுடைய அமுதம் கிண்ணம் என்ற இலக்கமிட்டு கொண்டு வர்றீங்கள். அவர் எழுதிய ஆக்கம் நிறைவடைந்ததுக்கு பிறகு என்ன செய்வீங்கள் என்று யோசிச்சு கொண்டிருக்க சாந்தினி அவர்கள் கேட்டார்கள். அப்போ நீங்கள் உங்கள் எனக்கு தெரியாது என்று பதில் சொன்னீர்கள். பிறகு உங்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய தமிழ் சான்றோன் பேர் அடிக்கடி மறந்து போயிடுவேன், யாரு பேசினார் எழுத்தாளர் சங்கத்திலிருந்து, இது அன்றைக்கும் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது அடிக்கடி பேசாதனால் இவர்கள் போன்றவர்கள். இப்போ இதுக்கு இவை உங்களுடைய துறை சார்ந்து சித்தர் காலத்தில் இருந்தே இவற்றுக்கான இந்த இயற்கை முறைகள் எல்லாம் இருந்திருக்கின்றன. உங்களால் முடிந்தால் உங்கள் துறை சார்ந்துதான் அது வரும் கண்டிப்பாக. ஜெர்மனியிலேயே ஒரு மரமலர்ச்சியை இதே துறையில் உங்களுடைய விரிவுரை ஆற்றல் துறையிலே மாற்றம் ஏற்படுத்தலாம். இந்த தமிழினுடைய முன்னோடி தமிழாக இருக்க தேவையில்லை, அது இந்திய கண்டத்தின் உபகண்டத்தினுடைய ஆரம்பம் அல்லது குமரி கண்டத்தினுடைய தொடக்கத்தில் சித்தர்களுடைய பகுதியில் இவற்றுக்கான தீர்வுகள் இவற்றுக்கான அறிவுகள் எப்படி இருந்தன என்பதும், பிறகு வந்த சிகிச்சை முறைகள் ஆராய்ச்சிகளும் இன்று எதை ஒட்டுமொத்தமாக சொல்லி நிற்கின்றன என்கிற ஒரு ஆராய்ச்சியை இந்த உலகம் சார்ந்து ஒரு PhD நீங்கள் நடத்தி முடிக்கலாம். 10 எடுத்தால் கூட அந்த விஷயத்தில் நீங்கள் இதை ஒரு வீட்டு வேலையாக மனதில் கொள்வீர்களாக இருந்தால் அது நிறைந்த பலனை கொடுக்கும். அப்போ இந்த மொழி சார்ந்தும் தொடர்புப்படுத்தி உங்கள் வாழ்வியல் சார்ந்தும் இணைவுப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு ஒன்றை கொடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. ஆகவே மிகுந்த மகிழ்ச்சி. இது சம்பந்தப்பத்தில் தொடருங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு சாந்தினியார்கள் எழுத்தாளர் சங்கம் வேறு அழைத்து பேசியதனால் கண்டுபிடித்தீர்களா? ஒரு இடையில ஒரு வரி வந்தது. ஆமா, அது சென்ற ஆண்டு அப்பாவினுடைய 30th நிறை நினைவு நாளை எழுத்தாளர் சங்கம் செய்தது. அதே அறிவா சென்ற ஆண்டுக்கு முதலே நான் அம்மா இருக்கும் பொழுது அம்மாவுடன் தொடர்பு கொண்டு அம்மாவோட கதைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தோம். ஆனால் அது சரி வரவில்லை எங்களுக்கு. இவர் தான் தடுத்தாரா? கேட்டேன், மிக்க மகிழ்ச்சி. அவை சிறப்பு ஒரு அடியொற்றி தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த தமிழ் அமுதம் அவருடைய எழுத்துக்கள் முடிவடைந்ததுக்கு பிறகு இன்று இணைந்து பேசிய இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்த எங்கள் பிள்ளைகளுக்கான மொழியூடான மாற்றங்கள் பற்றி நிச்சயமாய் உங்களுக்கோ உங்கள் கணவனாருக்கோ ஆர்வம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு பலரை ஊக்கப்படுத்தி எழுதலாம் கண்டிப்பாக. உண்மையிலே ஒரே ஒரு குறை, ஒரே ஒரு வரியில் ஒற்றை வரியில் முடித்து விடுகிறேன். 40 மேலாக ஐரோப்பாவில் தமிழை மாய்ந்து கற்பித்தும் இந்த பிள்ளைகள் அப்படி வாழவில்லை. காரணம், இவர்களுக்கு சமூகத்தை நாம் காட்டி கொடுக்கவில்லை. பள்ளிக்கூடம், கோயில், நீச்சல் குளம், இதில் காண்ற பர்த்டே பார்ட்டி, சாமதி சடங்கு, இதில் தான் தமிழர்களை சந்திக்க வைத்தோம். இந்த பிள்ளைகளை பிள்ளைகளோடு ஊடாடி வளர வைக்கக்கூடிய வாய்ப்பை இன்று தானும் இந்த அரசியல் இயக்கங்கள் உட்பட யாருமே செய்யவில்லை. அதனால் ஏற்பட்ட விளைவு, அவர்கள் தமிழை ஒரு மொழியாக கற்றுவிட்டு அப்படி டோச்சாக்கள் ஃப்ரெஞ்சை கற்றுவிட்டு படிப்பு முடிஞ்சோடனே வெயிலில் மட்டும் சொற்களை பயன்படுத்துகிறார்களோ அப்படி முடிகிறது. உங்கள் போன்றவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். வாழ்த்துக்கள், நிறைந்த வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி 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 இயக்குனர் அவர்களே, மிக்க நன்றிகள். நாம் பிங்களை எங்களுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவை தாண்டி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நிறைவான கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்களை தந்து நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். முதலாவது நன்றி சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் இங்கே என்னை அழைத்து பேச வைத்ததற்கு. அதில் நான் நிறைவாக சொல்வது, நான் முன்னுக்கு சொன்னது சில விளங்காமல் பிள்ளையாக விளங்கி கொண்டிருக்கலாம். நான் வந்து கட்டாயம் பிள்ளைகள் இருக்கும் எல்லா பிள்ளைகளும் தமிழும் கற்றுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான். அதாவது நானும்
எனது பிள்ளையோட தமிழான் கலைத்து ஸ்ரீஜீவன் மாமா சொன்னார், ஒரு பெற்றோராக தமிழ் கலைக்க வேண்டும் என்று. அது நல்லது, ஆனால் அது நடைமுறைக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏனென்றால் நான் நினைப்பது எனது மூளையே தமிழில் வேலை செய்வதில்லை, எனது கணவரும் வேலை செய்வதில்லை. ஏனென்றால் நாங்கள் இருவருமே குழந்தைகளாக இங்கே வந்து எங்கள் சுற்றார ஜெர்மன் இருக்கு வேலை நண்பர்கள் எல்லாம் இருக்கும்போது அது கஷ்டம். ஆனால் என்றாலும் அந்த கஷ்டத்தையும் நாங்கள் கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தமிழ் கலைக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். காரணம் அது நான் விஞ்ஞானியாக சொல்லுகிறேன், அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு மனிதர் ஒரு மொழியை பெற்று கற்று மூளை வளர்ச்சி எப்படியோ அது ரெண்டு மொழியில் கலக்கும் பலன் வித்தியாசமா, ஜெர்மனும் இங்கிலீஷும் கழிச்சா பெரிய வித்தியாசம் வராது, ஏன்னா இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ஆனா ஜெர்மனும் தமிழும் சரியான, அதுதான் நான் எனது பிள்ளைகளுக்கும் சொல்லுவேன், நீங்கள் அதை கேட்டால் உங்களுக்கு தமிழ் வருகிறதோ இல்லையோ அந்த மூளை வளர்ச்சி வரும், வேற படிச்சு சொல்லணும். அதே மாதிரிதான் வேற பெற்றோர்கள் ஏற்கனவே இருக்குன்னா தமிழ் படிக்கணுமோ படிக்க ஏன் நாங்களே கதைக்கிறேன் பிள்ளைகளுக்கு ஏன் தமிழ் அப்படிங்கிற அது அது நான் கதைக்காட்டியும் அந்த சின்ன வயசுல குறைஞ்ச ஒரு நாலஞ்சு வகுப்பு மட்டும் குறைஞ்சது படிக்கணும், அப்பா கொஞ்சம் மூளை வளர்ச்சி கொஞ்சம் வித்தியாசமாக வரும், அந்த வேற வேற மொழியில இருக்கிற அளவுக்கு மூளை வந்து ஒரு இதாக போகும் இந்த மாதிரி தான். அது மாதிரி தமிழ் படிக்கிற முக்கியம் அது நான் இல்லையான்னு சொல்லிடுறேன், வீட்டில் தமிழ் கலைக்கிறதா முக்கியம். ஆனால் அது வந்து முந்தி அதை முந்தி வந்து வேற நாட்டில் இருக்கிற வேலை ஜெர்மனி பிரான்ஸ் சுவிஸ்ல இருக்கலாம், அப்போ லண்டன்ல இருக்கிற வேலை கொஞ்சம் பகுதி வாங்க, லண்டன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து தமிழ் வழியாக தெரிஞ்சா இங்கிலீஷ் கலைக்கணும் இந்த ஜெனரேஷன்ல. ஏன்னு வேண்டா அவையில் அவையில் பெற்றோருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆள், அதனால வீட்டில் வந்து இங்கிலீஷாக மாறிடும், அது வந்து நடைமுறை. அதே மாதிரி தான் இப்போ எங்களோட ஜெனரேஷன்ல என்ன எங்களோட எங்கள் பெற்றோரோட நான் ஜெர்மனில் கலைக்க முடியாது, அவர்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும், அப்போ அது வந்து மாறிக்கொண்டது, அதாவது அதையும் மாறு என்றதை ஒப்புக்கொள்ளத்தான் வேணும். வேற தமிழ் கதை வீட்டில் கதைக்கிறன்றது அவளை சுகமான எந்த மொழியே தமிழ் இல்லாமல் இருக்க போகிறது. அதான் நான் வந்து இந்த பிள்ளைக்கு சைனீஸோட கதைக்கிறது தமிழ் பெரிய வித்தியாசம் இல்லை, கொஞ்சம் தான் வித்தியாசம். எனக்கு தெரிஞ்சது என்ன பெற்றோர்கள் என்ன படைச்சது அதாவது அதான் எல்லாற்ற நிலையிலையும் நினைக்கிறேன். கனவே கன பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு தமிழ் படிக்கணும் தமிழ் தெரியணும்ன்ற ஆசைகள் இருக்கு. ஆனால் அது வந்து இந்த பிள்ளைகள் வந்து ஜெர்மன் படிக்கவே பள்ளிக்கூடத்துக்கு போய் மூன்று வேர்ட் தான் ஓகேன்னு சொல்ற பிள்ளைகிட்ட நீ தமிழும் படின்னு சொல்றது வந்து சரியான கஷ்டமான விஷயமா தான் இருக்கு. அது வந்து கஷ்டம் தான், அண்டாலும் எல்லாரும் முயற்சிக்கணும் வந்ததுதான். ஆனால் அது எப்படி போகும்ன்றது அதை நாங்கள் யோசிக்க வேண்டியது, அந்த பிள்ளைகளை எப்படி நாங்கள் பிடிக்கிறதுன்றது யோசிக்க வேண்டிய விஷயம். நன்றி, மிக்க நன்றிகள். நீங்களே மிக அழகாகவும் வேகமாகவும் உங்களுடைய நீங்கள் கதைக்கு ஒரு ஒரு நிதானம் இருக்கிறது, அது தெளிவான ஒரு நிதானத்துடன் நீங்கள் அந்த உங்களது உரைகள் இருந்தன. மிக்க நன்றிகள். நாங்களும் எங்களது தமிழ் பக்கங்களுடன் நீங்கள் இணைய வேண்டும் என்ற எனது ஆசையையும் இந்த தருணத்தில் பதிந்து செல்கிறேன். மிக்க நன்றிகள் இந்த தருணத்தில் இணைந்து. எவ்வளவு வேலைப்பழுக்கள் நான் சொ நீங்க கூறியிருந்த போல வேலைப்பழுக்கள் அதிகம், தயார்படுத்தல்கள் அதிகம். நீங்க சொல்லியிருந்தீங்க எனது பொறுப்பில் கொஞ்சம் ஆசிரியர்மாருக்கு இப்பொழுது கற்பித்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக என்று சொல்லி மிக சிற நன்றி உங்களுக்கு இந்த நேரத்தில் அந்த பொறுப்புகள் மத்தியிலும் இணைந்து இந்த நேரத்தில் உங்களது கருத்துக்களை இந்த பாமுகம் மூடாக உறவுகள் கேட்டது பகிர்ந்து கேட்டு அதில் பயன் பெறுவார்கள் என்று நம்பிக்கொண்டு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். ஒரு இயக்குனர் அவர்களுக்கு மிக்க நன்றி, இந்த நேரத்தில் வந்து உங்களது கருத்துக்களை தந்து இந்த பாமுகத்தில் எங்களையும் இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு உற்சாகங்கள் தந்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்கு நன்றி கூறிக்கொண்டு. ஸ்ரீஜீவன் ஆசிரியர் பிங்களை வாராண்டவுடனே நாங்கள் சொல்லியிருந்தேன் அடுத்த நிகழ்ச்சி பிங்களை தான் செய்கிறான்னு சொல்லி, ஓம் நான் வருகிறேன் எனக்கு நினைவுபடுத்தி விடுங்கள் என்று சொல்லியிருந்தார். இந்த நேரத்தில் ஸ்ரீஜீவன் சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சார், வந்து உங்களது கருத்துக்களை தந்து வாழ்த்துக்களை தந்தமைக்கும். அடுத்து உறவுகளான தர்ஷினி ஷன் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் வந்து வாழ்த்தி இருந்தீர்கள், உங்களுக்கும் நமது நன்றி கூறிக்கொண்டு பார்த்தும் கேட்டுக் கொண்டிருந்த நேயர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு. ஆம் நன்றி சார், மிக்க நன்றி. ஆம் நன்றி நன்றி. ஆம் பார்த்தும் கேட்டுக் கொண்டும் இருக்கிற நேயர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். அடுத்த முற்றத்து மலர்களில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அடுத்து என்ன செய்வது பிள்ளைகளுக்கு என்பதற்கு பாமுகத்தில் பதில் இருக்கிறது வந்து பிற ரகசியமா காதுக்குள்ள சொல்லி விடுங்க. மிக்க நன்றி, சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, 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 வணக்கம்.